இயேசுவின் பிள்ளையரப்பட்ட திருநாமத்தில் தேவ சபத்து கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை வார்த்தை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின்படியே தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இந்த வருடம் முழுவதும் துவக்கத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேத வசனத்தை கவனிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் பாராட்டினார். அந்த வார்த்தைகளை மையமாக வைத்து தொடர்ச்சியாக நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். எத்தனை பேர் அதை கவனித்தீர்கள் என்பது எனக்கு தெரியல, எத்தனை பேர் அதை சரிப்படுத்துறீங்க எனக்கு தெரியல, எத்தனை பேர் அதை சீர்படுத்துறீங்க எனக்கு தெரியல. ஆனா சொல்ல வேண்டிய காரியத்தை கதை சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்திலும் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அவங்க விளங்கிக்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி கதை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். கவனித்து கேட்டால் நிச்சயமாகவே நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டுருவோம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அது கேள்விக்குறி தான். அது உங்களுக்கும் தேவனுக்கு அதை படித்தோம், எனக்கு அதை பற்றி புரியலை, எனக்கு அதை பற்றி தெரியலை. கத்தமே நடத்தட்டும். அப்போ தேவன் நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இது ஆசீர்வாதமான வசனம் அல்ல, ஆபத்தான வசனம். அறியாதவர்களுக்கு இது ஆசீர்வாதமான வசனம், வேதத்தை அறிந்தவர்களுக்கு இது ஆபத்தான வசனம். ஆமென். வேதத்தை அறியாதவர்களுக்கு இது எப்படிப்பட்ட வசனம்? ஆசீர்வாதமான வசனம். இன்று முதல் ஆஸ்வதிப்பேன். பரவாயில்லப்பா, கர்த்தரை ஆஸ்வதிக்கிறார். ஓகே, இது யாருக்குன்னா வேதத்தை அறியாதவர்களுக்கு. ஆனா வேதத்தை அறிந்தவர்களுக்கு ஆபத்தான வசனம். சில வசனம் சிலருக்கு ஆபத்தா இருக்கும், சிலருக்கு ஆசீர்வாதமா இருக்கும், சிலருக்கு நன்மையா இருக்கும், சிலருக்கு அது தீமையா இருக்கும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இது ஆபத்தான வசனம், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இது ஆசீர்வாதமான வசனம். இதுவரைக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு ஆசீர்வாதமான வசனம், ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு ஆபத்தான வசனம். ஆண்டவரை தெரியாதவர்களுக்கு ஆசீர்வாதமான வசனம், ஆண்டவரை தெரிந்தவர்களுக்கு ஆபத்தான வசனம். ஒரே வசனம் ரெண்டு விதமாக பார்க்க முடியும். ஒரு கூட்டத்துக்கு அது ஆசீர்வாதம், மறு கூட்டத்துக்கு அது ஆபத்து. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பண்ணா. நீ ரட்சிப்பட எத்தனை வருஷம் ஆயிருக்கு? இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்ற வாசனை உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் சந்தோஷத்தை கொண்டு வரணும். நீ ரட்சிக்கப்பட எத்தனை வருஷம் ஆயிருக்கு? சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கு? ஆண்டவர் அறிந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கு? ஞானசரம் எடுத்து எத்தனை வருஷம் ஆயிருக்கு? அபிஷேகம் எடுத்து எத்தனை வருஷம் ஆயிருக்கு? சபையில் அங்கத்தனார மாதிரி எத்தனை வருஷம் ஆயிருக்கு? இத்தனை வருஷமா ஆசீர்வதிக்காம இன்னைக்கு ஒண்ணு ஆசீர்வதிக்கிறேன்னா அது ஆசீர்வாதமான வசனமா? இத்தனை மாசமா இத்தனை வருஷமா ஒண்ணு ஆசீர்வதிக்காம இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றது உங்களுக்கு ஆசீர்வாதமான வசனமா? ஆபத்தான வசனம் அது. நம்ம ஏன் இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கல? ஆண்ட வேடு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை மாதம் ஆயிருக்கு, இத்தனை வருடங்கள் ஆயிருக்கு. நான் ஞானசரம் எடுத்து நான் சபையில அங்கத்தினாரா மாறி வேதத்தை இத்தனை முறை வாசித்து இத்தனை முறை வசனங்களை கேட்டு இத்தனை பிரசங்கங்களை கேட்டு இத்தனை வருடங்களை உருடாடி விட்டது, இது வரைக்கும் ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல? இன்னைக்கு ஆசீர்வதிக்கலன்னு சொன்னாக்க சந்தோஷமா? இது வரைக்கும் ஏன் ஆசீர்வதிக்கல? இது ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல? இது வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காத போறதுக்கு எந்த அளவுக்கு அந்த காரியமா இருந்துச்சு? அது ஏன், அது என்ன என்ன நிதானிச்சு பார்த்துட்டேன்னா அது ஆபத்தான வசனம், அது ஆசீர்வாதம் வசனம் அல்ல, அது ஆபத்தான வசனம். தெரியாதவனுக்கும் அறியாதவனுக்கும் ஒரு ஆசிரத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆண்ட வரைந்த நீங்களும் துக்கப்பட வேண்டியதும் வேதனைப்பட வேண்டியதும் விசனப்பட வேண்டியது. இத்தனை வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதமே இல்லாம நான் வாழ்ந்து வந்திருக்கிறேனே, இத்தனை வரைக்கும் ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்காமலேயே நான் வாழ்ந்து வந்திருக்கிறேனே, அப்ப ஆண்டவரை ஆசீர்வதிக்கல கூட வாழ முடியுமா? ஆண்டவரை ஆசீர்வதிக்கலாம் கூட வாழ முடியுமா? தேச வாழ்ந்தா எப்படி வாழ்ந்தா? உங்க அப்பா ஆசீர்வாதம் வாழ்ந்தா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே வாழ்ந்தோம். உன் கையின் பலத்தினால நீ படைச்சு பெருகுமன்னு தான் சொன்னாரு. எதனால? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லைனாலும் வாழ முடியும், பிழைக்க முடியும். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடையும் ஒரு மனுஷன் வாழ முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாம வாழ்ந்துடக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்னாக்க அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கின்றது. நம்ம தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டு வருகிற வேத வார்த்தைகள். ஆமென், ஆமென். அப்படின்னா இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகாய 2:19 கத்த சொன்னார், இன்று முதல் உங்களை ஆசீர்வதி. அதான் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். ஏன் இதுக்கு முன்னாடியே ஆசீர்வதிக்கல? அந்த கேள்விக்கு தான் இந்த வருஷம் முழுசும் நம்ம பதில் கண்டுபிடிச்சிருந்தோம்.
போடுறதும் போடுவோம் வர்ற வரைக்கும் லாபம் அப்படிதான் போட்டாரு. ஆனா எப்படி வந்துச்சு?
அவன் 100 மடங்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஈசாக்குக்கு 100 மடங்கா 100 முட்டையா அடா சாமி அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்ப எதிர்பார்த்ததை விட மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு செய்வதுதான் யாருடைய விருப்பம் அதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைச்ச மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறியா எதிர்பார்த்ததை குறைவா கிடைச்சி வருத்தப்பட்டிருக்கிறியா உன் வருத்தமும் மகிழ்ச்சி தான் கர்த்தருடைய ஆசீர்வாதமா கர்த்தருடைய ஆசீர்வாதமா இல்லையான்றத டிசைட் பண்ணக்கூடியது ஈசாக்கு வர 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 விருத்தி இப்ப எப்படி போயிருப்பா சந்தோஷமா போறா துக்கமா போவாரா ஐயோ வளரனே ஐயோ வளரனே கர்த்தர் மேதன பண்றாரா சந்தோஷம் பண்றாரா இவன் வளர்றது அடுத்தவனுக்கு எல்லாம் வயிறு இவன் வளர்றது அடுத்தவனுக்கு எல்லாம் வயிறு எரியுது அந்த அளவுக்கு வளர்ந்து போயிட்டே இருக்கிறான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க குறைக்க முடிஞ்சிச்சா ஏ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்ப தேவன் ஆசீர்வதிச்சா எந்த கொம்பனும் நம்மளை குறைக்க முடியாது எந்த கொம்பனும் தடுக்க முடியாது கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா நீ என்ன முயற்சி பண்ணாலும் மேல வர முடியாது அப்ப தேவன் ஏன் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கல அதுக்குதான் விடைக்கண்டு பிடிக்கிறோம் அவர் சொல்றான் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்ட அந்த நாள் கர்த்தவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்ப ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறதுக்கு இவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா கோரேஸ் ராஜா சொன்னான் உங்களை யார் இருக்கிறீங்களோ அவங்க தேவனுடைய ஆலயத்தை கட்ட போறவங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்கெல்லாம் நீங்க போலாம் அப்படி போக விருப்பம் இல்லாதவங்க இங்க நீங்க இருக்கலாம் போறவனுக்கு இருக்கிறவன் காணி கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு கூட்டத்தை கத்தர செய்யறாரு ஏவனா கத்தர் ஏவுகிறா அப்படி ஏவும் போது ஒரு கூட்டம் மேல போச்சு எங்க பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு போறான் எதுக்காக நாங்கள் போய் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லி ஆலயத்தை கட்டறானு சொல்லி போனவன் அவன் என்ன கட்டாம போயிட்டான்னா ஆலயத்தை கட்டாம போயிட்டான் குடிக்கல வெறிக்கல சண்டை போடல கெட்ட வார்த்தை பேசல கொள்ளையடிக்கல ஏமாத்தல கொலை செய்யல ஒன்னும் பண்ணல அவன் செஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்னு சொன்னதை செய்யாம போயிட்டான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாத பட்சத்தில் நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உன்னை ஆசீர்வதிப்பது சற்று கடினம் கடினம்னு சொல்றதை விட நான் இல்லைன்னு சொல்றேன் இல்லைன்னு சொன்னா வருத்தப்படுவேன் அதனால கடினம்னு சொல்றேன் நாம் சொல்ற வார்த்தைகள் நம்முடைய வாய்ந்து பிறக்கிற வார்த்தை நீ அறிஞ்சு சொல்றையோ அறியாம சொல்றையோ புரிஞ்சு சொல்றையோ புரியாம சொல்றையோ தெரிஞ்சு சொல்றையோ தெரியாம சொல்றையோ நல்லதன சொல்றையோ கெட்டதன சொல்றையோ உன் வாயை திறந்து சொல்லுகிற வார்த்தை அது ரொம்ப முக்கியமான வார்த்தை சொன்ன வார்த்தைய நீ மறந்துடலாம் நான் மறந்துடலாம் ஆனா கர்த்தர் கவனமா வச்சிருக்கிறார் நான் 14 வயசுல நான் 9 கிளாஸ் படிக்கும் போது அந்த வரையில ஊழியக்காரன் மாத்திரம் சொல்லிட்டேன் ஊழியனானு தெரியாது பைபிள்னு தெரியாது ரட்சிப்பனானு தெரியாது அபிஷேகனானு தெரியாது ஒண்ணுமே தெரியாது ஆவம் தெரியாது அந்தமும் தெரியாது ஆவியாகனா தெரியாது அது ஒன்னும் புரியாது 9 கிளாஸ் படிக்கிற போது 14 வயசு அந்த வயசுல நான் ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன சொன்னேன் ஆண்டவரே ஊழியக்காரனா மாத்துறேன்னு சொல்லிட்டேன் எதுக்கு சொன்னேன்னா அங்க ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருந்துச்சு ஒருத்தர் வந்து பேய் ஓட்டினாங்க எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு என்ன ஊழியக்காரனா பேய் ஓட்டலாம் ஆனா ஓட்டுறது புதான் புரியுது எவ்வளவு வருதுன்னு அது இப்பதான் புரியுது சரியா ஓட்டுற பேய் எவ்வளவு வருதுன்னு அது இப்பதான் புரியுது அதுக்கு முடிப்பு அப்ப புரியல விளையாட்டு வயசு இல்ல ஈஸியா ஜோம் பண்ணிட்டேன் அந்த வரே என்ன ஊழியக்காரனை மாத்துங்க நான் சொல்லி அப்படியே மறந்துட்டேன் மறந்ததோட முடிஞ்சு போச்சு அதுக்கு மட்டும் டோட்டல் உலகம் இல்லையா ஒரு நாளைக்கு 4 சினிமா 5 சினிமா அது அப்படி போகுது கதை அப்போ ஒன்றும் அப்படியே யா ஒன்றும் பிரச்சனை இல்லை பஸ் பேர் கிடையாது ஒன்றும் கிடையாது போனா பிரி வந்தா பிரி யாரும் காசு கொடுத்து போகிறது கிடையாது காசு கொடுத்தாலும் கஷ்டப்படுத்த தெரியும் ஏறி உட்காந்தா கையை கட்டி போயிட்டே இருக்கலாம் கையை கட்டி வந்துனே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகாக உலகம் 27 வயசுல கத்த ஊட்டியை பிடிச்சார் என்ன பிடிச்சாரு 13 வருஷத்துக்கு பின்னாடி கத்த பிடிச்சாரு என்னன்னு 14 வயசுல ஏன்னா ஊழியா கண்ணா மாத்தன்னு சொன்னல இப்ப வயசு எவ்வளவு 27 கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய காரியம் குடும்பம் நடத்த வேண்டிய காரியம் மூத்தவன் கன்சீவு அப்போ இனி பிள்ளைகளை பார்க்க வேண்டிய காரியம் இப்பதான் காரியம் இப்போ ஊழித்து வேணா வர முடியுமா
அப்போ சொன்ன கூட பரவாயில்ல ஆசிரியர் அப்படியே வந்து விட்டு ஓடி போயிருக்கலாம் அதுவும் கிடையாது முடிஞ்சு போச்சு நான் சொன்ன நானே மறந்துட்டேன் ஏன்னா 14 வருஷம் மணி சொன்னது யாருக்கு ஞாபகம் இருக்கும் விளையாட்டு வாக்கில் சொன்னது யாருக்கு ஞாபகம் இருக்கும் நான் மறந்துட்டேன் கர்த்தர் கவனமா வச்சிருந்தார் கடைசி வந்த வார்த்தை இன்னைக்கு நீ அர்ப்பணிக்கலன்னா பெரும் இழப்ப காண்ப அன்னைக்கு ரெண்டு கையை தூக்கி சொல்லிட்டு வந்த நீ இழக்கவே நான் அடிக்கும் அடிக்காத ஒதுக்கும் ஒதுக்காதீங்க நானே வந்துடுறேன் என்ன அடிக்கும் அடிக்காத கொடுத்ததை எடுக்கவும் எடுக்காத ஒன்றும் பண்ணாதீங்க நான் என்ன செஞ்சிடறேன் சில நேரத்தில் வளைய போடுவார் வளையில வந்துட்டா உயிருக்கு ஆபத்து இல்லை சில நேரத்தில் தூண்டியை போடுவார் தூண்டி எங்கே மாட்டோம் தொண்டையில் மாட்டோம் கொஞ்சம் மிசைஞ்ச தொண்டைப்பட்டு அதோட கதை முடிஞ்சிச்சு அங்கே தான் பிடிச்சார் ஊட்டியை பிடிச்சார் இன்னைக்கு அது இன்னைக்கு அர்ப்பணிச்சா ஒன்றும் கை தொடமாட்டேன் நாளைக்குன்னு சொன்னால் கூட இருக்கிறதெல்லாம் போயிடும் நான் சொன்னேன் ஒன்றும் எடுக்காதீங்க நானே வந்தேன் என்னைக்கோ சொன்ன ஒரு வார்த்தை தக்க சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்தை போல் இருக்கிறது நீ என்னைக்கோ சொன்ன வார்த்தை உனக்கு அது தெரியுமோ தெரியாதோ அவனுடைய பாதிப்போ ஆசீர்வாதமோ முடியுமோ முடியாதோ நீ தெரிஞ்சு சொன்னையோ தெரியாம சொன்னையோ வார்த்தை வார்த்தை தான் இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன சொல்லிட்டான் ஒருவேளை இந்த பாபிலோன விட்டு தொலைஞ்சு நம்ம வெளியில போயிட்டா போதுனா சாமின்னு சொன்னா தெரியல எங்க இருக்கிறான் பாபிலோன இருக்கிறான் என்ன நினைச்சிருப்பான் இவங்கிட்டலாம் அடிமையா வாழ்றதை விட நிம்மதி எங்கப்பா வாழலாம் நம்ம ஊருக்கு போனா எருசலேமுக்கு போனா ராஜா மாறி வாழண்டா சாமி அதனால ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ஓடிடலாம் ராஜர் கிட்ட பிள்ளைங்க சொன்ன சார் சார் பஸ் போயிடுச்சு சார் அதனால லேட் ஆச்சு சார் எதையோ ஒண்ணு சொல்லி தப்பிச்சுக்கலான்னு இந்த பிள்ளைங்க சொன்ன அந்த மாதிரி நீ ஏதோ ஒரு காரியத்தினால ஏதோ ஒரு ஆபத்துல ஏதோ ஒரு நெருக்கத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நீ வார்த்தைய சொல்லிட்டுக்கலாம் என்னன்னு இந்த சூழ்நிலை சொன்னாதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுக்கலாம் அன்றைக்கு நீ சொன்னது தப்பிக்க அந்த வார்த்தைய அவர் கவனமா பிடிச்சு வச்சிருக்கிறார் அந்த வார்த்தையை என்னைக்கு நீ நிறைவேற்ற ஆரம்பிக்கிறையோ முடிக்க தேவையில்ல நீ நிறைவேற்ற ஆரம்பிச்சாலே கர்த்தனை ஆசீர்வதிக்க தேவன் ஆரம்பிச்சிருவான் நீ அன்னைக்கு சொன்ன வார்த்தையை கண்டுக்காம விட்டுடலாம் அதனால முடியாது இனி நம்ம காரியமே வேற நம்ம ட்ராக்கே வேற நம்ம பாதையை வேற நம்ம மோட்டிவேஷனை வேற நம்ம அதெல்லாம் பயணிக்குவோம் அப்படி பயணிச்சேன்னா அந்த பயணத்தில் சந்திக்கிறத கூட என்னவா இருக்குன்னா பேர் இழப்புகளாக இருக்கும் சாதாரண இழப்புகள் அல்ல பேர் இழப்புகளாக இருக்கும் அவன் எத்தனை வருஷம் பாடுபட்டான்னு தெரியாது ஒரு வருஷம் வரை பாடுபட்டுக்கான் திராட்சை தோட்டத்துக்கு ஒரு வருஷம் வரை பிரயாசப்பட்டு காத்து கிடக்கிறான் 100 கோடி திராட்சை ரசம் வந்து நின்று வந்தது 50 நான் சொன்னேன் அசலாவது முடிச்சான்னு தெரியல அந்த திராட்சை தோட்டத்துக்கு அவன் செலவிட்ட செலவாவது அவனுக்கு மிஞ்சிச்சான் எனக்கு தெரியாது அவன் எதிர்பார்த்தது 100 அவனுக்கு கிடைச்சது 50 அப்படின்னா பேர் இழப்புகளை அந்த பாதையில் பயணிக்கும் போது அவன் தெரியுது ஒரு கதை புரிஞ்சிட்டாங்க இந்த இழப்புகளுக்கு காரணம் என்ன ஒரு நாள் யாரோ ராஜா காலத்தில் அவன் சொல்லும் போது யார் ராஜா கோரேசு ராஜா இப்போ யார் ராஜா தரியு ராஜா ராஜமே மாறி போச்சு அதனால இவன் நினச்சிருப்பான் நம்ம சொன்ன அந்த ராஜா காலத்தில் சொன்னோம் அந்த ராஜாவே மாறிட்டான் இந்த ராஜா காலம் வந்திருக்கிறார் இந்த ராஜாவுக்கு தெரிய போதோ என்ன நான் சொன்னது இந்த ராஜாவுக்கு தெரியாது அந்த ராஜா தெரியாது அந்த ராஜாவும் கரெக்டாக தெரியும் ஐயா இந்த ராஜாவுக்கு தெரியாது அந்த ராஜாவுக்கு தெரியாது அந்த ராஜா போயே சேர்ந்துட்டாரு இந்த ராஜா உயிரோடு இருக்கிறாரு தரி போயே சேர்ந்துட்டார் தரி போயே கோரேஸ் போயே சேர்ந்துட்டார் கோரேஸ் கடந்த சொன்னாங்க எல்லாரும் என்னன்னு நாங்கள் ஆலயத்தை கட்ட போறேன்னு கோரேஸ் போயே சேர்ந்துட்டான் அந்த யார் ராஜா வந்துட்டாரு தரியும் ராஜா இப்ப ஜனங்களுக்கு என்ன சந்தோஷம் ராஜாவே மாறிட்டார் இல்லையா சொன்ன போது இந்த ராஜாவே அவர் போயே சேர்ந்துட்டாரு யாருக்கும் கதை தீர்க்கசமா சொல்லி வராரு யாருக்கும் தெரியல பார்த்துக்கோங்க அந்த ராஜா போயே சேர்ந்துட்டார் இப்ப இருக்குது வேற ராஜா இவங்க நினைச்சாங்க என்னன்னு நம்ம சொன்ன காலத்துல ராஜா போயே சேர்ந்துட்டாரு இப்ப இருக்கிறது எல்லாமே
புது ராஜா நம்ம சொன்ன புது ராஜாவுக்கு தெரியுமா நீங்க சொன்னதும் நான் சொன்னதும் புது ராஜாவுக்கு தெரியுமா பழைய ராஜாவுக்கு தெரியும் இல்லையா தெரியுமா தெரியும் புதுசா வந்தவங்களுக்கு யாரன்னா பழைய மக்கள் யாரா தெரியுமா தெரியாது பழைய மக்கள் புது மக்கள் எல்லாரும் அப்ப இவன் பழைய ராஜா தான் தெரியும் ஏய் தன சொல்லிட்டு போனீங்க ஏன்டா சச்சி கட்டன கேப்போம் இல்லையா இவன் வந்திருக்கிறது யாரு புது ராஜா இவன் என்ன சொல்றானோ யாருக்கு தெரியும் ஆமா என்ன சொல்றானோ இவனுக்கு தெரியாது இவன் என்ன சொல்றானோ அவனுக்கு தெரியாது யாருக்கு தெரியாது அப்பா ஹாயா கரன் நடிச்சான் கைய வச்சிட்டா இந்த ராஜா போய் சேர்ந்துட்டாரு தெரியாது இந்த ராஜா புதுசு இந்த ராஜாவுக்கு தெரியாது ஆனா அங்க ஒரு ராஜா கரார் பத்தியா அங்க ஒரு ராஜா கரார் பத்தியா அந்த ராஜாவை நீ என்னைக்குமே ஏமாத்த முடியாது இந்த ராஜாவை ஏமாத்திரலாம் இந்த ராஜாவை காதல பூச்சிக்கலாம் ஆனா அந்த ராஜாவுக்கு முன்னாடி நீ அசைய கூட முடியாதுன்றத இன்னைக்கு புரிஞ்சுக்கோ இந்த ராஜாவை கண்ணு பண்ணத்துவீங்களாம் அந்த ராஜா காதல பூவை சுத்தலாம் இந்த ராஜா கிட்ட ஏதோ ஒன்று சொல்லலாம் அந்த ராஜா ஏதோ ஒன்று சொல்லலாம் ஆனா கேட்டுக்கிற ஒரு ராஜா கிறாரு எல்லா ராஜா காலத்திலும் ஒரு ராஜா அசையாத ராஜா அழியாத ராஜா நித்தியமான ராஜா அங்க ஒரு ராஜா இருக்கிறாரு அந்த ராஜாவுக்கு முன்னாடி நீ சொன்ன வார்த்தையெல்லாம் பத்திரமா நோட்டு போட்டு பைண்டிங் போட்டு அழக ஃபைல் இருக்கு எங்க அந்த ராஜா கூடி ஃபைல் இருக்கு அந்த ஃபைலை ஓபன் பண்ணிட்டாரு அதான் பிரச்சனை ஃபைலை ஓபன் பண்ண வரைக்கும் கதை அழகா ஓடி இருந்துச்சு ஃபைல் ஓபன் பண்ணாத வரைக்கும் கதை ஓடி இருந்துச்சு ஃபைலை ஓபன் பண்ணாரு அப்பதான் புரியுது ஓஹோ யார் யார் என்னென்ன சொன்னாங்க இன்னாள் என்ன சொல்லியிருக்கிறான் இன்னாள் என்ன சொல்லியிருக்கிறான் சொன்னதை செஞ்சிருக்கானா அவன் செஞ்சதுக்குரிய அறிகுறி இல்லை அவனை கட்ட சொல்றான் இப்பெல்லாம் மழை காலமா இருக்குது அடுத்த வருஷம் ஆண்டவர் கட்ட சொல்லுவாரு இப்பெல்லாம் கட்ட சொல்ல காரணம் கட்ட சாக்கு பார்க்க சொல்றான் அப்படியே சொல்லி இருக்கிறான் ஃபைல் ஓபன் பண்ணது ஓபன்ல இருக்கு ஃபைல் எங்க இருக்கு தேவனுக்கு முன்னாடி ஓபன்ல இருக்கு ஃபைலை ஓபன் பண்ணிட்டாரு அதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு ஃபைல் ஓபன் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கல ஃபைலை ஓபன் பண்ணாரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு ஏன் நம்ம ஃபைலை தூசு தட்டாத வரைக்கும் ஒன்றும் தெரியாதுங்க ஃபைலை தூசு தட்டாதானே தெரியும் நம்ம ஃபைலை ஓபன் பண்ணாதோ நம்ம தெரியும் ஃபைலை ஓபன் பண்ண வரைக்கும் கதை ஓடிட்டு தான் இருக்கும் அது வண்டி ஓடிட்டு தான் இருக்கும் ஃபைலை ஓபன் பண்ண பார்த்தான் எந்த வண்டி ஆர்சி எந்த வண்டி எஃப்சி பண்ணல ஓஹோ இந்த வண்டி எஃப்சி பண்ணல அனுப்பு லிஸ்ட் ஃபைல் ஓபன் பண்ணாத வரைக்கும் எல்லா வண்டியும் அழகாக ஓடிதான் இருக்குது எஃப்சி பண்ண வண்டியும் ஓடுது எஃப்சி பண்ணாத வண்டியும் ஓடுது ஆனால் ஃபைலை ஓபன் பண்ணாதான் எந்த வண்டியெல்லாம் எஃப்சி பண்ணுன்னு லிஸ்ட் போய் ஓடிசாரன் அங்கங்கே மடிக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க ஓடிசுக்காரன் அங்கங்க என்ன செஞ்சுட்டான் அந்தந்த நம்பர் அந்த வண்டி அப்படியே ஓர கட்டு அப்படியே பிடிச்சி ஓர கட்டி இன்னைக்கு வண்டி எங்க நிக்குது இன்னைக்கு நம்ம வண்டி எங்க நிக்குது ஓரத்துல பார்க்கிங்ல நிக்குது நம்ம வண்டி எங்க நிக்குது புரியலையோ நம்ம வண்டி லைன்ல போல நம்ம வண்டி பார்க்கிங்ல நிக்குது ஏன் ஃபைலை ஓபன் பண்ணிட்டாங்க நம்ம ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க உங்க ஃபைல் அங்க கைப்பிடி சொல்லுங்க உங்க ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு அதனால தான் ஓடுற வண்டி பார்க்கிங்ல நிக்குது வண்டி எங்க நிக்குது ஓரமா நிக்குது வண்டி தான் இருக்குது வண்டி இருக்குது ஓடல நோ மூவி மூவ் ஆகாது வேணா என்ன செய்யலாம் பேட்டரி போயிடும் டெய்லி போய் சாவி போடலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் உரு உருன்னு மெரிக்கலாம் எதுக்கு எதுக்கு பேட்டரி டவுன் ஆகிடக்கூடாது பேட்டரி டவுன் ஆகிடக்கூடாதுன்னு என்ன செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மிதி மிதி மிதின்னு மெரிக்கலாம் சவுண்டு பயங்கரமாக வெளியே கேட்கும் உருன்னு கேட்கும் ஒரே இஞ்சி கூட மூவ் ஆகாது ஒரே இஞ்சி கூட மூவ் ஆகுமா வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை நூட்டல போட்டு சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணி எக்ஸலரேட்டர் மறைச்சா என்ன மட்டும் தான் வரும் சத்தம் மட்டும்தான் வரும் என்ன ஆகாது மூவ் ஆகலையா இன்னைக்கு மூவிங்ல கேறீங்களா மூவிங்ல கேறீங்களா சத்தம் மட்டும் வருதா வண்டிக்கு மூவிங் இல்லைன்னா கூட என்ன வரும் சத்தம் வரும்
பார்க்கிங் நிக்க வண்டி சத்தம் வரும். நாளைக்கு மட்டும்தான் நாட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, ஐயா நான் மாதிரி வண்டியை நம்ம செட்டில் விட்டுட்டுக்கிறேன், டிரைவர் ஊருக்கு போயிட்டான், அதனால ஒரு தம்பி கிட்ட சொல்லி அவனை டெய்லி கொஞ்சம் என்ன செய்ய சொல்லுங்க, வண்டியை கொஞ்சம் சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றி விட சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னார். அவனும் சாவி கொடுத்தாச்சு, அவனை ஒரு ரூமை திறக்கிறான், அவனை வண்டியில் சாவியை போடுறான், சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி மிதியோ மிதியோடு மிதிக்கிறான். ஆனால் வண்டி எங்கேருந்து வெளியே வரல, செட்டை விட்டு வெளியே வரல, சட்டை ஏகமாக கிடச்சி. ஆமாம் ஆமாம், சத்தம் நிறைய கேட்குது. ஓடும் போது இருக்கிற சத்தத்தை விட வண்டி நிறுத்துற போது சத்தம் எப்படி கேட்கும், வண்டி ரன்னிங் இருக்கும் போது கேட்குற சத்தத்தை விட வண்டி நின்று கிடக்கும் போது எக்ஸலேட்டர் பறிச்சா சத்தம் எப்படி கேட்கும், பயங்கரமாக கேட்கும். ஊரே கூட்டம், ஊரே கூட்டதுனால வண்டி போயிருக்குதுன்னு அர்த்தம் அல்ல, ஒரு இன்ச்சு கூட வண்டி மூவ் ஆகாது. எத்தனை மாதம், எத்தனை ஸ்டெப் மூவ் ஆகிருக்கிறீங்க, 10 மாதம் முடிஞ்சிருச்சு இல்ல, ஒரு மாதத்துக்கு ஒரு இன்ச்சு மூவ் ஆகிருந்தா கூட 10 இன்ச்சு மூவ் ஆகிருக்கணும், ஒரு ஸ்டெப்பாவது என்ன செஞ்சிருக்கணும், ஒரு ஸ்கொயர் பிட்டாவது மூவ் ஆகிருக்கணும். வாழ்க்கையில் மூவிங் இருக்கா, வாழ்க்கையில் மூவிங் இருக்கா, எதில் மூவ் ஆகிருக்கிற, ஸ்ட்ரென்த்தில் மூவ் ஆகிருக்கிறியா, பிரேயரில் மூவ் ஆகிருக்கிறியா, ஸ்பிரிச்சுவலில் மூவ் ஆகிருக்கிறியா, பொலிட்டிக்கில் மூவ் ஆகிருக்கிறியா, எக்கனாமிக்கில் மூவ் ஆகிருக்கிறியா, எதில் மூவிங் இருக்கிற, எந்த சப்பட மூவிங்ல இருக்கிற, எக்கனாமிக் மூவிங்ல இருக்கா, இல்லை பொலிட்டிக்கலாக மூவிங்ல இருக்கா, சார் பாடியாவது மூவிங்ல இருக்கா, ஸ்பிரிச்சுவல் மூவிங்ல இருக்கா, பிரேயர் மூவிங்ல இருக்கா, சார் பைபிள் கடிக் மூவிங்ல இருக்கா, எதுல இப்போ மூவ் ஆயிருக்கிற, எந்த சப்பட மூவிங்ல இருக்கிற, என்ன மூவிங்ல இருக்கா, அடுத்த ஸ்டெப் முன்னேறி வந்திருக்கா, எதில் முன்னேறி வந்திருக்க, எதில் முன்னேறி மேலே வந்திருக்கிற, வண்டி ஸ்டார்ட் ஆகுது இல்லை, சத்தம் கேட்குது இல்லை, வண்டி முன்னாடி வரணும்ல, வரணுமா, வண்டி வரணுமாங்க, சாவி போட்டாச்சு இல்லை, ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லை, எக்ஸாக்ட் மெரிக்குது இல்லை, சவுண்டு பயங்கரமாக கேட்குது இல்லை, வண்டி மூவிகள் வரணும்ல, செட்டை விட்டே வெளியே வரல, என்ன காரணம், வண்டி பார்க்கிங்ல நிற்குது, ஏன் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு, ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு, வண்டி பார்க்கிங்ல நிற்குது, லைன்ல ஓடாது வண்டி, எப்ப ஓடும், ஃபைல் இருக்கதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வண்டி போய் ஆர்டிஓ எஃப்சி காட்டி ரெடி பண்ணி எஸ் இந்த வண்டி லைனில் ஓடலான்னு சீல் போட்டான்னா வண்டி எங்கே ஓடும், லைனில் மூவ் ஆகும். சீல் விழாத வரைக்கும் வண்டி செட்டில் தான் நிற்கும். தெரியாத வேணா ஒன்றா ரெண்டு நாள் ஆர்டிஓவுக்கு தெரியாமல் போலீஸாரும் தெரியாத திருட்டு வாக்கில் வண்டி ஓட்டிக்கலாம். எப்படி ஓட்டிக்கலாம், எப்படி ஓட்டிக்கலாம், திருட்டு வாக்கில் வண்டியை ஓட்டிக்கலாமே தவிர பப்ளிக்கில் வண்டியை ஓட்ட முடியாது. பப்ளிக்கில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மூவிங் வராது. எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி வரணும்னா நீ பப்ளிக் வரணும், நீ லைனுக்கு வரணும், லைனுக்கு வரணும்னா வண்டி எஃப்சி கரெக்டாக வச்சிருக்கணும். உன் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு, கத்திரிக்கு சொல்ற வார்த்தை, உன் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் ஃபைல் க்ளோஸ் இருந்துச்சு, இன்னைக்கு தூசம் தட்டி ஃபைல ஓபன் பண்ணிட்டாரு. ஃபைல் ஓபனா தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. அதனால ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு, அந்த ஃபைல் ஓப்பனதுனால என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துட்டு இருக்குது. என்ன நடக்கணுமோ அதுதான் இன்னைக்கு லைஃப் நடந்துட்டு இருக்குது. உன் வண்டி நடந்துட்டு இருக்குது. வண்டின்றது யாரு, நம்ம தான் வண்டி, நம்ம தான் வண்டி, நம்ம ஃபைலு மேலே இருக்கு, அந்த சிங்காசனத்தை முன்னாடி இருக்கு, அதை தூச தட்டி ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டார் யாரு, இதுவரைக்கும் வேற வேற ஃபைல் ஓபன்ல போயிடுச்சு, அடுத்த ஃபைல் நம்மது, நம்ம ஃபைலை ஓபன் பண்ணாரு, நம்ம வண்டி பார்க்கிங் பண்ணி நின்று போச்சு, நம்ம ஃபைலை ஓபன் பண்ணாத வரைக்கும் வண்டி போயிட்டு தான் இருந்துச்சு. நான் நேற்று கூட எஃப்சி பண்ண வேண்டிய நேரத்தில் வண்டி ஓட்டினேன், ஃபைல் ஓபன் ஆகிட ஓடி தான் இருந்துச்சு.
போன வருஷமா வண்டி எஃப்சி பண்ண வேல வண்டி ஓடி இருந்துச்சு ஆமாப்பா ஃபைல் ஓபன் பண்ணல ஓடி இருந்துச்சு ஆனா தெரியல இன்னைக்கு ஃபைலை ஓபன் பண்ணிட்டாங்க உன் ஃபைல் ஓபன் ஆனதுனால உன் வண்டியில என்னென்ன பழுதுன்றதை கிளியரா காட்டி கொடுத்துச்சு வண்டியை போலீஸ் வந்து சொல்றான் அப்படியே பார்க் பண்ணி ஓரமா நிப்பாட்டு பண்ணிட்டு வண்டி இன்னைக்கு ஓரம் கட்டி நிக்கதை தவிர லைன்ல போட வண்டி அப்படியே இருக்கும் அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடிக்கடி சத்தம் கேட்கும் எல்லாம் இருக்கிறதுனால வண்டி லைனில் மூவ் ஆகி நிற்குதுன்னு அர்த்தம் இல்லை சொல்கிறது விளங்கிக்கும் நினைக்கிறேன் புரியுதா சொல்கிறது புரிஞ்சாலும் அதுதான் புரியலாம் அதுதான் வருது சொல்கிறேன் வருது சொல்கிறேன் வருது சொல்கிறேன் நீ ரெடி பண்ணி லைனில் கொண்டு ஓட்டுறதும் உங்க கையில் தான் இருக்குது இல்லை கடைசி வரைக்கும் பார்க்கவே விட்டுட்டு டெய்லி ஸ்டார்ட் போட்டு பண்ணிட்டு பேருக்கு வண்டி வச்சிருக்கிறேன்னு பேருக்கு ஒரு விசுவாச நிலைமையில வாழ்ந்துட்டு போறது உங்க கையில் தான் இருக்கு இல்லை இல்லை நான் பார்மாட்டிக்கு வாழ்கிற ஆள் இல்லை நான் அடுத்தபடி நான் வளர்ந்துக்கிட்டே போராடுன்னு அதை சரி பண்ணி லைனில் கொண்டு வந்து முன்னேறி அப்படி உயர்ந்த நிலைமைக்கு போகிறதும் உங்க கையில் தான் இருக்கு ஓரமாக நிற்க போறியா முன்னேறி மேலே வரப்போறியான்றது உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு ஃபைலு ஓப்பன் ஆயிடுச்சு ஃபைல் என்ன இருக்கு நீ சொன்ன வார்த்தையெல்லாம் இருக்கு ஃபைல் என்ன இருக்குது இந்த ஃபைல் என்ன இருக்குது நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த ஃபைல் இருக்கு இப்ப ஃபைல் இருக்கிற பாக்குறார் எட்லாருக்கு பாக்குறார் என்னப்பா இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த டேட்டு இந்த வருஷம் இந்த மாசம் இந்த இடம் இந்த நாள் இந்த செய்தி இதுக்கு பிறகு இப்படி சொல்லியிருக்காங்க செஞ்சிருக்கிறாங்களா இல்ல இல்ல பிளாங்க் ஆக்குது அடுத்தது இந்த மாசம் இந்த வருஷம் இத சொன்னாங்க இது நடந்திருக்கா அது எம்டியா இருக்கு ஆகபோது என்னவா இருக்குது இந்த பக்கம் நான் சொன்னது இந்த பக்கம் நான் செஞ்சது எத்தனை டிக் பண்ணுவாங்க புரியலையோ புரியலையா வண்டின்றீங்க எக்ஸலேட்டர்ன்றீங்க ஹைப்ஸின்றீங்க ஒன்னு எனக்கு விளங்கலையே விளங்காது இல்லையா விளங்க வேண்டிய நேரத்தில் விளங்கும் விளங்க இப்போ விளங்காது ஒரு பக்கம் என்னது நீங்க சொன்னீங்க பத்தியோ ஆண்டவரே இப்படி செய்வேன் இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் யானைய குதிரையா மாத்துவேன் குதிரைய யானையா மாத்துவேன் சொன்னல அது பூரா ஒரு சில இருக்குது சரி அடுத்த பக்கம் என்ன அந்த யானை குதிரையா மாறுச்சா அப்படின்னு பார்த்தா யானை யானையா வைக்குது குதிரை குதிரையா வைக்குது கழுத கழுதியா வைக்குது இந்த நிறைவேற பகுதி பூரா பார்த்தா ஹோட்டல் பிளாக் எம்டியா கிடக்கு கொண்டு வந்து அதை சரி பண்ணி அதை மூவிகளை வச்சிடணும் அதை முன்னேற வச்சிடணும் அதை மூவிகளை போயிடணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார் நீங்கள் விரும்பினு தெரியல அதை நிறைவேற்றணும்னா என்ன சொன்னீங்களோ அதை செய்ய ஆரம்பிங்க நீ என்ன சொன்ன தெரியும் தெரியாது அபிஷேகம் பெறதுக்கு என்ன சொன்னீங்க கிருபையை பெறுவதற்கு என்ன சொன்னீங்க ரட்சிக்கப்படும் போது என்ன சொன்னீங்க ஒரு நெருக்கடி சந்திக்கும் போது என்ன சொன்னீங்க ஒரு போராட்டம் சந்திக்கும் போது என்ன சொன்னீங்க ஒரு நெருக்கடி வரும்போது ஒரு உணர்ச்சி வசன பிரசங்களை கேட்கும்போது என்ன சொன்னீங்க நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீயும் மறந்திருக்கலாம் நானும் மறந்திருக்கலாம் அங்க மறக்கவே இல்லை கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தரை கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கிறது அதில் எல்லாம் எழுதிட்டாங்க நீ சொன்னதை எழுதிட்டாங்க நான் சொன்னதை எழுதிட்டாங்க மொத்தமாக எழுதி வச்சுட்டுருக்குறாங்க எழுதணும்ல எத்தனை நிறைவேறுதுன்னு பார்ப்பாரு நிறைவேறனா அடுத்த படிக்கு பயில் மூவ் ஆகும் இல்லைனா அங்கே ஸ்டாப் ஆகிடும் இன்றைக்கி ஃபைல் அங்கே ஸ்டாப் ஆகிட்டு இருக்குது ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு ஃபைல் ஸ்டாப் ஆகிடுச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு ஃபைல் போகணுன்னா அடுத்த ஃபைலுக்கு முன்னேறி போனால் தான் உங்கள் மூவியில் வரும் மூவியில் வரணும்னா இன்றைக்கி சரி பண்ணு என்ன சொன்ன எப்போ என்ன வார்த்தையை சொன்னேன் தெரிஞ்சு சொன்னியா தெரியாமல் சொன்னியா புரிஞ்சு சொன்னியா புரியாமல் சொன்னியா ஐ டோன்ட் கேர் சொல்லிட்டேன்
சொல்லிட்டோம் நான் சொன்னேன் 14 வருஷம் 14 வயசுல சொன்னேன் புரியாத சொன்னேன் புடிச்சிட்டார் நான் புரியாத சொன்னேன் அவரே புடிச்சிட்டார் சரி பையன் தெரியாதானே சொல்லிட்டு போய்டான் சரி உடா போடா அப்படி சொல்லல 14 வயசுல சொன்னலடா ஆமா சொன்னேன் வா 14 வயசுல சொன்னதே 27 வயசுல புடிச்சார் 13 வருஷம் அப்படி ஃப்ரீயா விட்டார் அது போதல் கொளப்பு ஆனா 27 வருஷம் தான் பிடிச்சிச்சுங்க இதுக்கு மேல அசைக்க முடியாது தலையை அசைக்க முடியாது கழுத்தை அசைக்க முடியாது அப்படியே டோட்டல் சரண்டர் உள்ள கால் வச்சோம் என்னைக்கோ சொல்லிருக்கலாம் கதை திரும்ப திரும்ப சொல்றா நீ என்னைக்கோ சொன்ன வார்த்தை நீ மறந்துட்ட நானும் மறந்துட்டேன் ஆனா கதை ஞாபகம் வச்சிருக்கேன் அதை என்னைக்கு நீ நிறைவேற்ற ஆரம்பிக்கிறியோ அன்றைக்கு அஸ்திபாரம் போட ஆரம்பித்தார்கள் அன்றைக்கு கத்தவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சான் அதை என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறியோ அன்றைக்கு கத்தவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை துவங்க வைப்பதற்கு ஆண்டவர் அழைத்து இருக்கிறான் அதை நீ செய்யாத வரைக்கும் நீ எதிர்பார்க்கிற வளர்ச்சியும் நீ எதிர்பார்க்கிற முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில கிடைப்பதற்கு சாத்தியம் இல்லைன்றத கத்தர் சொல்றார் ஒரு வருஷம் திராட்சை தோட்டத்தை பராமரிச்சிருப்பானா குத்திருப்பானா களை எடுத்திருப்பானா உரம் போட்டிருப்பானா தண்ணி கட்டியிருப்பானா மருந்து அடிச்சிருப்பானா ஆட்கள் வச்செல்லாம் வேலை செஞ்சிருப்பாங்களா எல்லா வேலையும் நடந்துச்சு ஆனால் ரிசல்ட் என்ன எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை முடிவு வருத்தத்தில் இருந்துச்சு பிரயாசப்பட்டது உண்மை செயல்பட்டது உண்மை ஓடி 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 உழைச்சது உண்மை ரிசல்ட் என்ன எம்டி ரிசல்ட் என்ன 50 என்ன வந்துச்சு வேலை செஞ்சவனுக்கும் கூலி செஞ்சவனுக்கும் களை எடுத்தவனுக்கும் மருந்து அடிச்சவனுக்கும் கனி பறிச்சவனுக்கும் ஆணி அடிச்சவனுக்கும் மொத்த தள்ளி குட்டான் என்னடா அது பாக்கிடல கூட ஊதுறோம் காத்து மட்டும் தான் பறக்குது டோட்டல் எம்டி ஒரு வருஷம் பிரயாசப்பட்டான் அவன் நினைச்சான் இந்த வருஷம் நல்ல பலன் கிடைக்குது நல்லா இருக்குது நல்ல பலன் வந்துச்சு இந்த வருஷம் கத்தனை ஆசுவாச்சா நினைச்சான் அவன் நினைச்ச முடிக்கிறதுக்குள்ள எம்டி ஆகி போச்சு 100 குரலுக்கு அறுவடை பண்ணி அந்த முறை சூப்பரா இருக்குது தோட்டம் அது அழகா இருக்குது ஓன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா உழைச்சிருக்கிறேன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறேன் நல்லா பயன்படுத்திக்கிறேன் ஆனா இந்த வருஷம் நல்ல அறுவடை கிடைக்கணும் அவன் எதிர்பார்த்து நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள பாக்கெட் எம்டி பாக்கெட் எம்டி அவன் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த ரிசல்ட் காத்திருக்கு எம்டி ஏன் ஓடி ஓடி பிரயாசப்படுறோம் அந்த பிரயாசனுடைய பலன் என்ன கட்டினமா பிரயாசப்படுற கத்தரே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு பிரயாசப்படுற இவ்வளவு உழைக்கிறாங்களே இவ்வளவு பிரயாசப்படுறாங்களே இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களே கத்தரே பாராட்டக்கூடிய அளவுக்கும் தேவனே வருத்தப்படக்கூடிய அளவுக்கும் நீ பிரயாசப்படுறது உண்மை ரிசல்ட் என்ன ரிசல்ட் என்ன அந்த பிரயாசத்துடைய ரிசல்ட் என்ன த எம்டி ஏன் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு கதை திரும்ப திரும்ப சொல்ற நான் போன முடிக்க நான் நினைக்க நான் யோசிக்கிறேன் ஆனாலும் அடிக்கவே சிதற போட்டே இருக்கிறார் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு உன் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு உன் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு அந்த ஃபைல் என்ன இருக்கு நீ சொன்னதெல்லாம் இருக்கு நீ சொன்னதெல்லாம் இருக்கு நீ செஞ்சதெல்லாம் இருக்கு நீ சொன்னதுக்கும் நீ செய்யறதுக்கும் வாழ் சம்பந்தம் என்ன சம்பந்தம் உன் சொல்லு விதமா இருந்துச்சு உன் செயல் வேறு விதமா இருக்குது உன் சொல்லு ஒரு விதமா இருந்துச்சு உன் செயல் வேறு விதமா இருக்கு உன் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு அதனால கத்தனுக்கு என்ன செய்ய முடியும்டா அவன் அடிச்சு கொண்டு வருவான் நான் என்ன செய்வேன் கூடு ஊதிடுவேன் என்ன செய்வாரா என்ன செய்வாரா அவன் அறுவடை பண்ணி கலந்து கொண்டு வருவான்ல நான் என்ன செய்ய தெரியுமா ஊதிடுவேன் அந்த ஊதல பாதி போயிடும் ஊதந்திரம் போயிடும் பாதி போயிடும் நீதிக்கிறது யாருக்கு கொத்தனவனுக்கும் களை எடுத்தவனுக்கும் அறுவடை செஞ்சவனுக்கும்
மறந்து அடிச்சவனுக்கும் என்ன தவறுக்கு உனக்கு என்ன எம்டி எம்டி இப்படி எத்தனை நாளுக்கு பிரம்பர ஓடி 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 உழைச்சி எம்டியா வாடுறது எவ்வளவு நாள் பிரம்பர எவ்வளவு நாள் இப்படி இருக்கான்னு பிரம்பர அது உன் கையில் தான் இருக்கு அவர் கையில் இல்லை நான் உழைக்கிறதெல்லாம் கொடுத்து எம்டியா தான் நிற்குவேன் அப்படின்னு இருக்கும் இல்லை இல்லை உன் கையின் பிரயாசத்தை உன் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும்னா ட்ராக்குக்கு வந்துரு லைனுக்கு வந்துரு லைனுக்கு வந்த மாதிரி கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்குது எதை சரி பண்ணணும் நான் சொன்னதை செய்யறனா நான் சொன்னதை அன்னைக்கு சொன்னல அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு செய்யறனா இதை மட்டும் சரி பண்ணிட்டுனா உன் வண்டி லைனில் ஓட ஆரம்பிச்சிடும் மூவியில் வர ஆரம்பிச்சிருவேன் அது அதை அதை சரி பண்ண பிறகு நீ எவ்வளவு வேணாலும் மூவ் ஆகலாம் தேவன் உன் மூவிக்கு ஏற்றபடி உன்னை தள்ளிட்டே இருப்பார் பின்னாடி இல்லை முன்னாடி போ இன்னும் போ இன்னும் போ இன்னும் போ இன்னும் போ நீ எவ்வளவு ஓட விரும்புற எவ்வளவு பெருக்க விரும்புற என்ன ஸ்பீட்ல போறியா போ எப்ப தெரியுமா சொன்னதை செய்ய ஆரம்பிச்சிரு சொன்னதை செய்ய ஆரம்பிச்சுட்டா நீ எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட் வேணாலும் போலாம் கத்த மூவ் ஆயிட்டே இருப்பார் உன்னை தள்ளிட்டே இருப்பார் முன்னாடி இன்னும் போ இன்னும் போ இன்னும் போ இன்னும் போ நம்ம பிள்ளைங்க வண்டி வேகமாக ஓட்டுறேன் மெதுவாக ஓட்டுறானு அவர் சொல்லுவார் ஓட்டு வேகமா உன்னோட எழ முடியும் உன்னை எழ முடியும் சை இன்னும் சை இன்னும் சை அப்படியே தூக்கிட்டு போவார் மேலே இல்லை நான் சொன்னதோடு சரி ஆனால் வேகமாக போகணும் மட்டும் ஆசை இருக்கு ஆனால் சொன்னதை செய்ய மாட்டேன்னா வண்டி பார்க்கிங் தான் நிற்கும் பார்த்துக்கொள்ளுங்க கத்தவனை ஆஸ்வதிப்பான் கத்தவனை நாம மகிமைப்படட்டும் ஆமே ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொன்னதை நிறைய பேர் விளங்கிருக்கு நினைக்கிறேன் கத்த சொன்னதா சொல்லிட்டேன் தேவன் சொன்னார்னு சொல்லிட்டேன் கத்தர் சொன்னு சொன்னார் சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்கு மேலே நீங்களாச்சு கத்தராச்சு கத்தருக்கும் உங்களுக்கும் வெளிச்சம் பார்த்துக்கணும் அப்போ அது குறை சொன்னார் கத்தோடைய ஆலயத்தை கட்ட போறவங்க யாரும் என்ன செய்யலாம் இங்க போலான்னு சொல்லி அப்ப எஸ்ரா ஒன்னாம் அதிகாரம் 4:5 வசனம் சொல்றது யாருடைய ஆவிகளை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எங்க போனாங்க எருசலேமிலே தேவாலயம் கட்ட போனார்கள் சொல்லி சரியா அப்ப யாருடைய ஆவியை ஏவினாரோ அந்த ஆவியை தேவன் எங்க ஏவ விரும்புகிறார் ஒரு மனிதனோட கூட கத்தர் எங்க பேச விரும்புகிறார் என்று சொல்லி அதை கவனிப்பதற்காக தான் இந்த ஆவியாத்மா சரீரத்தை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆமே ஆமே கர்த்தர் ஒரு மனிதனோட கூட எங்க பேச விரும்புகிறார் ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு மூணு பார்ட் உண்டு ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூணு பார்ட்ல தேவன் இந்த மூணு சேர்ந்தது தான் மனுஷன் இந்த மூணு இருக்கும் போது இந்த மூணு பார்ட்ல எந்த பார்ட்ல கர்த்தர் ஒரு மனிதனோட கூட பேச விரும்புகிறார் அப்படின்னா இந்த ஆவியில தான் தேவன் பேச விரும்புகிறான் ஒரு மனிதனோட எங்க பேச விரும்புறா ஆவியில தேவன் பேச விரும்புகிறான் அப்ப ஆத்மால பேசுறது இல்லையா அப்படின்னா இல்ல சரீரத்துல பேசுறது இல்லையா அப்படின்னா இல்ல அப்ப அந்த ஆத்மா எதுக்கு இருக்குது இல்ல சரீரம் எதுக்கு இருக்கு அப்படின்றத விளக்கத்துக்கு தான் நம்ம தொடர்ச்சியாக இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை பார்த்துட்டு வரோம் அப்ப அந்த ஆவி தான் கத்த பேசுறா இந்த ஆவியில மூணு உண்டு உணர்வு ஐக்கியம் மனசாட்சி இந்த மூணு இருந்தாலும் ஆறு இருந்தாலும் இந்த மூணுல எங்க பேசுறாருன்னா உணர்வின் மூலமாக தான் கர்த்தர் பேசுகிறார் ஒரு வார்த்தையை சொல்லும் போது உணர்வு அடையலன்னா அந்த உணர்வு மலிங்கி போயிடுச்சு உணர்வு மலிங்கி போன ஒரு மனுஷனோட கூட கர்த்தர் எவ்வளவு பேசினாலும் அவன் உணர்வடைய மாட்டான் நேரடியா போய் சட்டையை பிடிச்சி தூக்கி நின்று உனக்கு தான் கதை சொல்ற அப்படின்னு சொன்ன கூட அப்படியா சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் இந்த உணர்வு போயிடுச்சு இந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் மனுஷனா வாழ முடியும் இந்த உணர்வு போயிடுச்சுன்னா இறைவன் சொல்றாரு அவர்கள் நன்மை செய்வதற்கு அறிவில்லாதவர்கள் தீமை செய்வதற்கோ அறிவாளிகள் இந்த உணர்வு போயிடுச்சுன்னா என்ன கத்தனாலும்
என்ன பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளவு ஆழமா சொன்னாலும் ஒண்ணும் புரியாது. ஒண்ணுமே ஏதோ உட்கார்ந்து ஒரு கதை கேக்குற மாதிரி கேட்டு சரி அப்பா அப்படி போலாம். ஒன்றரை மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டு எழுந்து உட்கார்ந்து அப்படி என்ன அர்த்தம்? இவ்வளவு நாளா போட்டு அப்படியே அழகா சிம்சோன அகலினார் கையில கட்டினதை போல அழகா அப்படியே போட்டு கட்டி மூட்டை கட்டி ஓர வச்சுதான் இது முடியும் போது என்ன செய்யறேன் என் ஆத்மாவே கத்திரை தோத்திடும் போது என்ன செய்யறேன் உன அழகா கலக்கி விடுறேன் அதுக்கப்புறம் போ அதுமாதிரி என்ன செய்ய அப்படி ஓரமா உட்காருமா அப்படின்னு அகலினார் கையில போட கட்டிட்டான். அதனால என்ன கத்தனாலும் மைக்க வச்சு கத்தனாலும் நேரடியா கத்தனாலும் உன் காதலே வந்து கத்தனாலும் என்ன போகாது அப்படியா? சரி சரி கத்திர ஆசோதிப்பா ஜோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். என்ன காரணம்? உணர்வு போயிடுச்சு. ஐக்கியத்தில் பேசுறதில்ல மனசாக பேச வச்சேன். அடுத்த இருக்கிற ஆத்மா இந்த ஆத்மா விளக்கத்தை மனம் அறிவு உணர்ச்சி சித்தம் இதுல எதுவுமே பேசுறது எல்லாமே இதுக்கு வேற வேலைகள். மைண்டுக்கு வேற வேலை, அறிவுக்கு வேற வேலை, உணர்ச்சிக்கு வேற வேலை, சித்தத்துக்கு வேற வேலை, இதெல்லாம் வெவ்வேறு வேலைகள். அதை தாண்டி போனா சரீரம். இந்த சரீரத்துல என்ன வாசமா இருக்குன்னா பாவம் வாசமா இருக்கும். அந்த பாவத்தான வியாதி வாசமா இருக்கும். அந்த வியாதினால மரணம் நேரிடும். அப்ப இந்த சரீரத்து மூலம் செய்யறதில்ல பேசறது இல்ல. அப்போ இந்த உணர்வு சரியா இருக்குன்னா இந்த சரீர செயல்பாடு சரியா இருக்கணும், ஆத்மாவின் செயல்பாடு சரியா இருக்கணும், ஐக்கியமும் மனசாட்சி சரியா இருந்தா இந்த உணர்வு சரியா இருக்கும். இதுல ஒன்னு மிஸ்டேக் ஆனீங்கன்னா கூட இந்த உணர்வு போயிடும். உணர்வு கரெக்டா இருந்தா இதுல ஒண்ணுமே மிஸ்டேக் ஆகாது. இது சரீரத்தில் பதினேழு விதமான பாவங்கள் இன்னைக்கு ஏன் சரீரத்தில் இருக்குதுன்னா உன் உணர்வு கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த லிஸ்ட்ல ஒரே ஒரு லிஸ்ட் கூட உங்களுக்கு இருக்காது. ஆனா ஏழு எல்லாம் அப்படியே இருக்குதுன்னா இங்கெல்லாம் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இங்க இருக்கு, இது போயிடுச்சு. காணா இது இருக்குதெல்லாம் இருக்கு, ஆனா இது போயிடுச்சு. இதான் வேறு. இது கரெக்டா இருந்தாதான் டோட்டல் பாடியும் கரெக்டா இருக்கும். இது போச்சுன்னா டோட்டல் பாடி அவுட், மனுஷனே அவுட், அவ்வளவுதான். அதுக்கு மேல மனுஷன் ஒண்ணுமே கிடையாது. இந்த மனுஷன் கரெக்டா இருக்கணும்னா இவன் மறுரூபமாய் மேல போகணும்னா ஆவி பரிசுத்தமா இருக்கணும், ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும், சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். இது மூணும் கரெக்டா இருந்தாதான் இந்த மனுஷன் மனுஷனாவே வாழ முடியும். இந்த மனுஷன் பரலோகத்தை நினைச்சாவது பார்க்க முடியும். இல்ல இது எல்லாம் கரெக்டா இருக்குன்னா எது சரியா இருக்கணும்? இந்த வேறா இருக்கிற உணர்வு சரியா இருந்துச்சுன்னா வாழ்க்கை சரியா இருக்கும். ஐக்கிய சரியா இருந்தா மனசாட்சி ஷார்ப்பா இருக்கும். இந்த ஆவி கரெக்டா இருந்தா ஆத்மா கரெக்டா பிடிச்சு வச்சிருக்கும். இந்த ஆத்மா கரெக்டா இருந்தா சரீரத்தை பக்கம் விடாது, அந்த சரீரத்தை தா பக்கம் இழுத்துக்கும் ஆத்மா. அப்ப முழு மனுஷனும் எப்படி இருப்பானா சரியா இருப்பா. அப்ப கர்த்தர் எங்க பேசுறா? இந்த ஆவில தான் பேசுறா, ஆவில உணர்வு தான் பேசுறா. அப்ப இதெல்லாம் பேசுறது இல்ல அப்படின்னு பார்த்து அப்ப இதெல்லாம் என்ன இருக்குது? அப்ப சரீரத்துல என்ன இருக்குதுன்னு தான் இந்த பதினேழு விதமான பாவங்கள்ல நம்ம பதினாறு வரைக்கும் நம்ம கவனிச்சிட்டோம். கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? வெறிகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? வெறிகள் அப்படின்னு பார்த்தோம். வெறினா என்ன? தள்ளாட்டம். என்னது? தள்ளாடுறது. செய்வோம் முடியாத, செய்வோம் கூடாத, தள்ளாடுறது. எடுக்கிற முடிவை சொல்லிட்டு அதை செய்வோம் முடியல, செய்யாம இருக்கவும் முடியல, அப்படி தள்ளாடுறது. அப்படி தள்ளாடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியும்? அந்த அந்த தள்ளாடுற மனுஷன் எங்க இருக்கிறான்னா வெறி அவனுக்குள்ள இருக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கு மூணு கதை சொன்ன. கத்தரே சொல்லி பார்த்தாரு, கத்தரே தடுத்து பார்த்தாரு, கேட்கல. ஒரு மனுஷன் தடுத்து பார்த்தா கேட்கல. ஏன்? அவனே தடுத்து பார்த்தான், அவனே அவன் கண்ட்ரோல்ல இல்லை. பக்கத்தை கைபிடிச்சுக்க, நீங்க உங்க கண்ட்ரோல் இருக்கிறீங்களா? நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறீங்களா?
இருந்தீங்கனா சந்தோஷம் இல்லனா தான் வேதனை இருந்தா சந்தோஷம்தான் இல்லனா தான் வேதனை அப்ப நான் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும் ரெண்டா சொல்றேன் நான் என்ன யாருடைய கண்ட்ரோல்ல ஆவது இருக்கணும் நான் தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஸ்டடி மைண்டோட ஒரு ஸ்டடியோட கூட நான் நின்னு சொன்னா எனக்குள்ள என்ன இல்ல வெறி இல்ல நீ போ கள்ள கடையில போயோ சாரைய கடையில போய் ஒயின் சாப்பிட போய் அப்படியே குடிச்சிட்டு தள்ளாட வேண்டிய அவசியம் இல்ல சொல்ற வார்த்தையில எடுக்கிற தீர்மானத்துல நீ ஸ்டாண்டர்டா நிலைச்சு நிக்கலன்னு சொன்னாலே உனக்குள்ள என்னது வெறி அப்படின்னு கரெக்டா தான் இப்பதான் ஆரம்பிக்க போறோம் நேரம் வந்து நின்றுச்சு சே ஆனா வேகமா சொல்லி முடிச்ச இன்னோட இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யணும் முடிக்கலாம் அடுத்த வாரம் அது எப்படின்னு அவருக்கு தான் தெரியும் என்னது அடுத்தது இருக்கிறது என்னது ஒன்னே ஒன்னு கடைசி என்னது களியாட்டு களி ஆட்டு களியாட்டுன்ற இந்த களியாட்டுனா என்ன அப்படின்னா ஒரு பண்டிகை காலத்துல சந்தோஷத்துல குடிச்சிட்டு ஓ ஓ ஓ ஓ ஓன்னு சத்தம் போடுவோம் பாத்தீங்களா இது அக்கிரமத்தில் போட சத்தம் இல்ல அநியாயத்தில் போட சத்தம் இல்ல எப்படி போட சத்தம் சந்தோஷத்துல போட சத்தம் பத்தியா இந்த சந்தோஷத்துக்கு பெயர் தான் களியாட்டு ஆமே களியாட்டுன்னு என்ன அதுல நம்ம புரிஞ்சிருக்க பாரு சொன்னா எனக்கு சந்தோஷம் மற்றவனுக்கு வேதனை எனக்கு அது சந்தோஷம் அது மற்றவர்களுக்கு வேதனை என்னுடைய எனக்கு மாத்திரம் சந்தோஷம் என்று நினைத்து நான் செய்யக்கூடிய ஒரு செயல் மற்றவர்களை பாதிப்புக்குள்ளாக்குமானால் அந்த பாதிப்புக்கு பெயர் தான் களியாட்டு நான் சொல்றேன் அவன் குடிச்சிட்டு இன்னைக்கு அந்த தீபாவளி நான் குடிக்கிறான்னு சொல்றான் வீட்டுல யாரும் கண்டிப்பா அன்னைக்கு மட்டும் வீட்டுக்காரு சரிமா இன்னைக்கு பண்டிகை நாள் நான் என்ன செய்யறேன் இன்னைக்கு மாத்திரமா குடிச்சிட்டு வரேன் அப்படின்னா வீட்டுக்காரர் வேணாம்னு சொல்லுவாங்களா சரி இன்னைக்கு ஒரு நாள் வருஷம் ஒரு நாள் போயிட்டு வாங்க அப்படின்னு போயிட்டு வருவாங்க இல்லையா இல்லையா அப்படி யாரும் இல்லையா இப்படியா இப்படியா ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டுங்க ஆமாவா இல்லையா அதான் உண்மை யாரா இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு விசேஷத்த நாள் இன்னைக்கு ஒரு பண்டிகை நாள் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள் அதனால என்ன செய்யட்டும் சரிப்போ மற்ற நாள்னா கூட கண்டுக்குவாங்க ஆனா அன்னைக்கு என்ன செய்ய மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க இந்த களியாட்டுக்கு முன்னாடி குடி வெறி களியாட்டு சந்தோஷம் மகிழ்ச்சி கடிகூறுதல் ஆமாவா சந்தோஷம் என்ன இருக்குது முதல்ல சந்தோஷம் அடுத்து மகிழ்ச்சி அடுத்து என்னது அதே போல குடி வெறி களியாட்டம் இவன் குடிச்சது தள்ளாடல இப்போ நல்ல சுய கான்செப்ட் இருக்குது தான் செய்யக்கூடிய ஒரு செயல் அவனுக்கு அது பயங்கர சந்தோஷம் ஆனா மற்றவனுக்கு அது பயங்கர டிஸ்டர்பன்ஸ் பயங்கர வேதனை எனக்கு சந்தோஷம் என்று நினைத்து நான் செய்யக்கூடிய ஒரு செயல் என்னை சார்ந்தவர்களையோ என்னை நேசிக்கிறவர்களையோ மற்றவர்களையோ பாதிப்புக்குள் ஆக்கி வேதனைப்படுத்துமானால் அந்த சந்தோஷ நிகழ்ச்சிக்கு பெயர் தான் களியாட்டு ஒருவேளை குடிச்சு வெறிச்சோ இல்ல அப்படியே வண்டியில பறந்தோ அப்படி என்ன இல்லை அன்னைக்கு நீங்க பார்த்து வழியில பாத்தீங்கன்னா எல்லாம் 13 14 15 16 இல்லதான் எவ்வளவு 13 ஆரம்பிச்சது ஒரு 19 வரைக்கும் போயின்னு வச்சுக்கோங்களேன் பசங்க வயசை சொல்றேன் 13 14 15 16 மிஞ்சி போனா 19 இந்த ரோட்ல எப்படி போறான்னா தலையில ஒரு பாட்டில் வச்சிருக்கிறான் கையில ஒரு பாட்டில் வச்சிருக்கிறான் ஒரே கூச்சல் தான் அவனுக்கு என்னது பயங்கர சந்தோஷம் ஆனா பாக்குற நமக்கு என்னது சந்தோஷம்னா அத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சின்னா அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியா இருக்கணும் நிம்மதினா அத்தனை பேருக்கு நிம்மதியா இருக்கணும் அதுதான் தேவன் கொடுக்கிறது விளையாட்டு சொல்லல சும்மா சொல்லல இந்த வழியில உட்கார்ந்து பார்த்து நெஞ்சு அடிச்சு அழுது நான் சொல்றேன் 13 வயசு
பதினாலு வயசு மிஞ்சி போனா பத்தொன்பது எல்லாம் சொன்னா எல்லாம் இவ்வளவுதான் இருக்குது எல்லாம் தோள்பட்டு கீழே இருக்குது விளையாட சொல்லலீங்க பார்த்துதான் சொல்றேன் தலையில ஒண்ணு வச்சிருக்கிறான் கையில ஒண்ணு வச்சிருக்கிறான் பின்னாடி தலையில இருந்தா படிக்கிறான் இவன் ரெண்டு கிராம வச்சிருக்கிறான் கத்தலாம் இது அவன் திமிர்ல செய்யல அவனை கேட்ட சொல்லுவான் இன்னைக்கு எங்களுக்கு பண்டிகை நான் எப்படி இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் எனக்கு சந்தோஷம் என்று நான் செய்யக்கூடிய ஒரு செயல் அது பார்வையா இருக்கலாம் அது பேச்சா இருக்கலாம் அது நடைமுறையா இருக்கலாம் அது உடையா இருக்கலாம் சம்படி அது எந்த செயலவனா இருக்கலாம் நான் சந்தோஷம் என்ற செயல் என்னை சார்ந்தவர்களையும் சந்தோஷப்படுத்துதா என்னை சாராதவர்களை சந்தோஷப்படுத்துதா குடிச்சிருப்பா சொல்லுவான் மத்த பக்கத்துல என்ன சொல்லுவான் எப்படி போதுக்கு பாரு அதே பையன் சொல்லுவான் ஏய் அன்னைக்கு நாங்களா என்னென்ன பண்ண தெரியுமா ஒரே சந்தோஷமா பேசுவான் இத கேள்விப்படுற நல்ல தாய் தகப்ப நான் சொல்றது நெஞ்சில் அடிச்சு நடுவாங்க என் பிள்ளையா அப்படி என் பிள்ளையா அப்படி போகுது ஒருவேளை ரசிக்கப்படுதா ஓடி கத்திருப்பாங்க ஆண்டவரே என் பிள்ளை அப்படி போகுது ஆண்டவரே இவனை மாத்த மாட்டீங்களாண்டு தலையில அடிச்சு அழுதுருப்பாங்க ரசிக்கப்படாத கண்டுகாத ஒரு தாய் தப்பனா உபயோகப்படாத ஒரு தகப்பன தாய்மார் பண்ணா பார்த்துட்டு எப்படி போறான் பாரு அப்படி சிரிப்பாங்க அப்படி தாய் தப்பன் இருக்கிறாங்களா அப்படிப்பட்ட தாய் தப்பன் இருக்கிறாங்களா பிள்ளை குடிச்சு வரத பார்த்து தல்லாயின்னு வரான் பாரு அப்படி சிரிக்கிறவங்க இருக்கிறாங்களா இருக்கிறாங்க புள்ள குடிச்சிட தள்ளாடின்னு வர்றது அப்பனுக்கு அம்மாவுக்கு என்னவா இருக்குது ஒரே சந்தோஷமா இருக்கு அதை போட்ட பிடிக்க கூடாது அதனால கம்மனுக்குறோம் சரியா அவன் பண்றது நல்ல தாய் தகப்பனுக்கு நெஞ்சே வெடிச்சு போயிடும் ஒரு சரியான தகப்பனுக்கு தாய்க்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்தா இப்படி உன் பையன் பண்றான்னு சொன்னா அவன் நெஞ்சே வெடிச்சு அந்த இடத்துல அவன் ஆட்ட செத்தே போயிடும் அது நல்ல தாய் தப்ப ஒருவனுக்கு அது சந்தோஷம் அது மற்றவனுக்கு என்னது இடரணும் மற்றவனுக்கு மனசுக்கு வேதனையும் இப்படிப்பட்ட செயலுக்கு பெயர் தான் என்ன பெயர் களியாட்டு நீ செய்யறது உனக்கு சந்தோஷமா இருக்கு தேவனுக்கு உன்னை சார்ந்தவர்களுக்கு உன்னோடு இருக்கிறவர்களுக்கு உன் கணவனுக்கு நீ பேசுறது உனக்கு சாங்க ஓகே உன் கணவன் சந்தோஷமா நீ பேசுறதும் மனைவிக்கு ஓகே கணவனுக்கு ஓகேப்பா நீ பேசுறது உனக்கு ஓகேப்பா உனக்கு பயங்கர சந்தோஷம் மற்றவனுக்கு நீ பேசுறது உனக்கு ஓகே தேவனுக்கு மற்றவன் துக்கத்தை பத்தி கவலைப்படாமல் மற்றவனுடைய வேதனை பத்தி கவலைப்படாமல் மற்றவனுடைய மன நெடுதலை பத்தி கவலைப்படாமல் எனக்கு ஒரு சந்தோஷம் நான் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக நீ எதை வேணாலும் பேசி எதை வேணாலும் நினைச்சு எதை வேணாலும் செஞ்சு எங்க வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணா அந்த நிகழ்வுக்கு பெயர் தான் களியாட்டு இன்னைக்கு ஒருவேளை எடுத்துப்படி நீ குடிச்சு போய் சொன்ன மாதிரி போதலையோ மற்ற காரியத்திலையோ நீ அர்ப்பணிக்காம இருக்கலாம் நீ சந்தோஷம் நினைச்சு செய்யற ஒரு செயல் மற்றொரு துக்கத்தை ஏற்படுத்தல நீ செல்போன் உட்காந்து பார்த்துருக்கிற உன்னுடைய அப்பன் சம்பளம் துக்கத்தை ஏற்படுத்தல நீ எஸ்எம்எஸ் அனுப்புற அது மற்ற துக்கத்தை ஏற்படுத்தல நீ பேசுற வார்த்தை மற்றவன் துக்கப்படுத்தல நீ செய்த செயல் மற்றவன் வேதனைப்படுத்தல நீ செய்த செயல் மற்றவன் கண்ணீர் வள வைக்கல ஓட கத்த வைக்கல அள வைக்கல உனக்கு அது சந்தோஷம் மற்றவனுக்கு அது நெஞ்சு வெடிக்கக்கூடிய வழி எது களியாட்டு எது களியாட்டு எனக்கு சந்தோஷம் என்று நான் சொல்லு நினைச்சு நான் செய்யற ஒரு செயல் மற்றவனை துக்கப்படுத்துமானா மற்றவனை வேதனைப்படுத்துமானா மற்றவனை விசனப்படுத்துமானா அப்படிப்பட்ட செயலுக்கு பெயர் தான் என்ன பெயர் களியாட்டு இந்த களியாட்டு உன் சரீரத்தில் வாசம் பண்ணுமானா இந்த களியாட்டு உனக்குளம் எனக்குளம் இருக்குமானா இந்த சரீரம் மறுரூபம் ஆகாது என்பதை இன்னைக்கு புரிந்துக்கோங்க நீ போடுற சத்தம் உனக்கு சந்தோஷமா இருக்கலாம் நேற்று காலையில் சொன்னேன் நேற்று அதிகார ஆசோதனை சொன்னேன் அதிகமான பலனை கொடுப்பேன்
அந்த தலைப்புறோம் வந்த பாருங்க வந்த கேளுங்க அதிகமான மரணம் கொடுப்பேன் யாருக்கு தெரியுமா நீ செய்யாத ஒண்ணே ஓமேல அபாண்டமா போய்க்கா சொல்லுவாங்க அப்படி சொன்னா நீ பாக்கியவான் அப்படி சொல்லும்போது சத்தம் காட்டாம இருக்கணும் அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு வாய தரக்காதன்னு அனனியா மிசாவேல் அசரியா மூணு பேர் நல்லவங்களா சாத்ராக் மேசக் ஆபேத் நேகோ நல்லவங்களா சூப்பர் ஆனவங்க இல்லையா ஆமாவா ஆமா இல்லையா நேபுகாத்நேச்சர் அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான் என்ன கேட்டான் டேய் நான் நேபுகாத்நேச்சரை வணங்கு அப்படி வணங்கலனா நெருப்புல தூக்கி போடுறேன் நான் நெருப்புல தூக்கி போடும்போது உன்னை யார் காப்பாத்தானு பார்க்கலாம் அதானே சொன்னான் இதெல்லாம் கேள்வி கேட்டானே அவனே உன்னை யார் வந்து காப்பாத்துவாங்க அப்படி கேட்டானா நான் மூணு பேருக்கும் பொங்குச்சு பார ஆத்திரம் கேட்டான் நேபுகாத்நேச்சரே அடா சாமி அவர் சொல்றார் வாய திறக்காதன்றாரு நீ சத்தத்தை உயர்த்தற பிலாத்து ஏதோ கேக்குறான் எப்பா கொஞ்சமா சூடு சொன்ன இருக்கல உனக்கு உப்பு போட சாப்பிடறே இல்லையா இத்தனை குற்றச்சாட்டு வைக்கிறான் அமைதியா வைக்கிற கேட்டனா இயேசுவோ வாயை திறவாமல் இருந்தா அவர் சொன்னாரு வாய திறக்காதன்னு இவன் சொன்னான் நேபுகாத்நேச்சாரு அவன் எங்க உட்காந்துருப்பான் நேபுகாத்நேச்சர் எங்க உட்காந்து பாரு சிங்காசனம் இல்லையா இவன் எங்க இருப்பான் இந்த இமேஜினேஷன் பண்ணு கொஞ்சம் ஆமா எப்படி நின்னு எப்படி சத்தத்தை உயர்த்தி புரிமத்தை அப்படி அசைச்சு எப்படி பேசியிருப்பான் பேசியிருப்பானா நேபுகாத்நேச்சாரு அப்படி பேசியிருப்பான் எப்படி பேசிருப்பான் நேபுகாத்நேச்சாரே கைய நிட்டனா கத்தல் கேப்பா ஏப்பா யாருக்கு முன்னாடிப்பா கைய நிட்டுற யாருக்கு முன்னாடி கைய நிட்டுற யாருக்கு முன்னாடி கைய நிட்டுற யாருக்கு படி உட்காந்து பேசுற யாருக்கு படி ஒரு மாதிரி பொசிஷன்ல நின்னு பேசுற யாரை பார்த்து முறைச்சு பேசுற கேப்பாரா இதே இடத்துல தானியில் ஒருத்தர் இருக்கா பாத்தீங்களா 122 பேர் ஒரு மாசமா கொடைச்சலா குடிச்சல் கொடுக்குறாங்க யார கொடைச்சலான குடிச்சல் கொடுக்குறாங்க மனுஷன் பாத்தீங்கன்னா வாய அவன் வாய தந்த ஒரே ஒரு இடங்கண்ணா சிங்க கேபிள ராஜா கேக்குறான் ராணியாலே உன்னை காப்பாத்திட்டாரா ஆமாயா என் ஆண்டவர் காப்பாத்திட்டார் அங்கதான் வாய திறக்கிறான் அதுக்கு முன்னாடி அவன் வாய ஒரு மாசம் குடிசல் கொடுக்கறாங்க எத்தனை பேர் 122 பேர் படையறாங்க ஒரு ஆளு மாமியா பேசுறதுக்கே இத்தனை வருதி கட்டி நிக்கிறியே ஒரு கேள்வி பேசுறதுக்கே அப்படி திருப்பற இப்படி திருப்பற அப்படி முறைக்கிற 122 பேர் குடையறாங்க எத்தனை பேர் 122 பேர் ஒரு நாளா ஒரு மாசமா குடிசல் கொடுக்கறான் இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா வாய வாய ஏன் திறக்கலன்னா தானியலுக்குள்ள விசேஷ தாவி இருந்தமையா இல்லையா இந்த மூணு பேருக்குள்ள என்ன இல்லை என்ன இல்ல விசேஷ தாவி அப்ப ஆவி இருந்தா வாய அடைஞ்சிடும் ஆவி இருந்தா நான் சொல்லல பைபிள் சொல்லுது ஆவி இருந்தா வாய அடங்கும் அடங்குமா ஒரு வார்த்தை பேசினாரா வேற எங்கேயாவது பேசினாரா இந்த தானி 7:1-6 வரைக்கும் எங்கேயாவது யார் கிட்டயாவது பேசுறத பாத்துக்கிறீங்களா பாத்தீங்களா இவன் அவர் கேட்டவன் இவனுக்கு அப்படியே ஆவி அப்படியே அப்படி ரத்தம் கொதிக்குது வேற மாதிரி கட்ட போ மாதிரி என்ன செய்யுது மேசர் அப்படி துடிக்குது உடனே சொல்றான் நேபுகாத்நேச்சாரு அதை பத்தி உத்தரவு சொல்ல அவசியமே கிடையாது நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை கேட்டனா உன்னை ஏதாவது கேட்டானா இல்ல உன்னை ஏதாவது கேட்டானப்பா வணங்கல்னா நெருப்படத்துக்கு போட பண்ண அதான் அவன் சொன்னான் ஒன்னும் வணங்கல வணங்க சைலண்ட் முடிஞ்சு பச்ச கதை
தானியேலின் காரியம் என்ன முடிஞ்சுச்சு ஜெயமாய் இவன் காரியம் முடியல இவங்க சந்திச்ச பிரச்சனை மடியே தானியேல் சந்தித்த பெருசா சின்னசா சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ சந்தித்த பிரச்சனையை விட தானியேல் சந்தித்த பிரச்சனை பெருசா சின்னசா ஆ நெருப்பு பெருசா சின்ன பெருசா நெருப்பு எத்தனை மணிக்கு அதிகமாயிடுச்சு வெளியே தூக்கிட்டு போனவன் இவனை தூக்கிட்டு போட்டு அவன உயிரோடுக்கானா அத்தமா செத்து போயிட்டான சந்தித்து பத்தி யாரு பெருசு சிங்கக்கவில போட்டாங்கல்ல யாரான செத்தானா தானியேல் தூக்கி சிங்கக்கவில போட்டாங்கல்ல யாராவது செத்தானா இவனை மூணு பேர் திரும்ப போட்டவன் மொத்த பேர் அவுட்டான் யார் பிரச்சனை பெருசு நெருப்பு பெருசா சிங்கம் பெருசா ஏங்க கோலிய தாவீத கோலிய சிங்கத்தை அடிச்சு பண்ணலையா தாவீத சிங்கத்தை பண்ணனா பண்ணலையா அப்ப தானியேல் பண்ண முடியாதா தானியேல் பண்ண முடியுமா முடியாதா நெருப்ப சண்டை பண்ண முடியுமா நெருப்பு கிட்ட போய் கிட்ட வராத வந்து அடிச்சிருவேன் சொல்ல முடியுமா நெருப்பிட பேச முடியுமா சிங்கத்தோட கோலத்தை கூட ஒரு சமயம் நிக்கல நிக்குமா நிக்கல நேர்மட்ட யார் சந்தித்த பிரச்சனை பெருசு நியாயமா யாரை எழுதிருக்கணும் நியாயமானபடி பார்த்தா தானியேல் இருக்கா ஜெயமாச யாருக்கு எழுதிருக்கணும் நான் மூணு பேர் தான் எழுதிருக்கணுங்க நான் மூணு பேர் தான் எழுதிருக்கணும் ஆனா யார் எழுதுறாரு ஏ நம்ம நினைக்கிறங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் வேற கத்திர அங்கிருந்து ஆண்டர் பாத்தியா என்ன ரொம்ப சத்தம் போடுற ரொம்ப சத்தமா பேசுற அப்படி கேட்பாங்களா என்ன சத்தமா பேசுற அப்படி கேட்கறாங்களா என்ன குறைக்கிற இப்படி கேட்கறாங்களா உங்களை யாரும் கேட்கலையா என்ன ஒரு மாதிரியா பாக்குற அப்படி யாரும் கேட்கலையா உங்கள கேட்கறாங்க கேட்கலையா நமக்கு எல்லாம் ஒரே சேவை இல்லையா ஏவோ ஒண்ணுதான் சட்டம் அது ஒண்ணு தங்கு தடாது மேலாள் பெரிய ஆளு சின்ன ஆளு காலை நீட்டி உட்காந்து மடக்கி உட்காந்து அந்த எல்லாம் ஒண்ணு கணக்கே இங்க தெரியாது அங்க தெரியும் இங்க தெரியாது அங்க தெரியும் ஒண்ணு விளங்கிக்கோ நம்ம சின்ன சின்ன காரியம் கூட மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டே இருந்தது நமக்கு புரியல நீ செய்யறது நீ பேசுறது உனக்கு கூட சந்தோஷமா இருக்கலாம் மற்றவனுக்கு நான் பேசாது எனக்கு கூட சந்தோஷமா இருக்கலாம் கேட்கிற மற்றவங்களுக்கு பவுல் சொன்னாரு கெட்ட வார்த்தை ஒன்று வாயில் புறப்பட வேணாம் நல்ல வார்த்தை பிரயோஜன வார்த்தைய கேட்கிறவனுக்கு பிரயோஜனமான வாயை தர இல்லை வாயை மூடு நீ பேசுற வார்த்தை மற்றவனுக்கு பிரயோஜனமா இருக்குதுன்னா வாயை தர இல்லையா வாய்க்கு பெரிய கூட்டா போடு வாயை திறக்காத இதை நான் சொல்ல பவுலோபன் சொல்றேன் அநேக நேரத்தில் நம்ம வாயை திறந்ததுனால தான் ஏகப்பட்ட நன்மைகளை இழந்து போயிட்டோம் அநேக நேரத்தில் நம்ம வாயை திறந்ததுனால தான் ஏராளமான நன்மைகளை இழந்து போயிட்டோம் நாம் பேசுறது எனக்கு சந்தோஷம் இருக்கணும் மற்றவங்க சந்தோஷம் இருக்குமா அப்போ யார் கூட கலியாட்டி இல்லை நான் செய்கிற ஒரு செயல் என்னை மாத்திரமல்ல என்னை சூழ்ந்திருக்கிற சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்துமானா அந்த நபருக்குள்ள என்ன இல்லை களியாட்டு இல்லை அப்ப களியாட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த 17 விதமான பாவங்களுமே முடிவு எங்க பண்ணிருந்தது முடிவு எங்க பண்ணிருந்தது அப்ப இந்த களியாட்டை பத்தி 1 பேதுரு 4 அதிகாரம் 3 வசனம் படிச்சீங்கன்னா 1 பேதுரு 4 அதிகாரம் 3 வசனம் என்ன வரும் களியாட்டு வந்துடும் விக்கிரகம் எங்கெல்லாம் இருக்காங்களோ களியாட்டு வந்துடும் மதுபானம் பண்ணி களியாட்டு செஞ்சு விக்கிரகத்தை அருவறுப்பு என்பது என்னது
பதிமூணு பாசிங்கன்னா ரோமர் பதிமூணாம் அதிகாரத்துல இந்த காரியத்தை கொடுத்து பவுலபசன் அதே பவுலபசன் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ரோமர் பதிமூணாம் அதிகாரம் பதிமூணாம் அதிகார பதிமூணாம் வசனம் எனக்கு மட்டும் சந்தோஷம் அது மற்றவர்கள் சந்தோஷம் கொடுக்காத செயலை யார் செய்வாங்கன்னா இருளுக்குரியவர்கள் செய்வார்கள். இந்த காலம் முடிக்கும் போது வேதனைப்படுத்தக்கூடிய செயலை பவுல் சொல்றார். அது சீர்கட்ட செயல். சீரான செயல் இல்ல, அது நல்ல செயல் இல்ல, அது சீர்கட்ட ஒரு செயல். அது எதுவா இருக்கட்டும், பார்க்கிற பார்வையோ, பேசுற பேச்சையோ, நடக்கிற நடையோ, உடுத்துற உடையோ, பேசுற காரியங்களோ, சிந்திக்கிற சிந்தனையோ, எது வேணா இருக்கட்டும், ஒரு காரியம் என்ன சந்தோஷப்படுத்துமானால் என்னை சார்ந்து என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் அதை சந்தோஷப்படுத்துமானால் அது களியாட்டி இல்ல, அது கனி கூறுதல், அது கனி கூறுதல். ஆனா ஒரு செயல் சந்தோஷப்படுத்துது என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் அதனை வேதனைப்படுத்துமானா அதுக்கு பேரு களியாட்டு. களி கூறுதல் தேவை, களியாட்டு தேவை இல்லாத. அப்ப அந்த களியாட்டு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அதை எங்க கொண்டு போய் நிறுத்தம்னா மரணத்திலே கொண்டு போய் நிறுத்தும். என்ன நிறுத்தம்? மரணத்திலே கொண்டு போய் நிறுத்தம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் எழுந்திருக்க வேத பகுதியை வேகமாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 32:1-9 வரைக்கும். மோசே மலையிலிருந்து இறங்கி வர ஜனங்கள் கண்டபோது அவர்கள் எங்களுக்கு முன் செல்ல தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்காரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகள் அவர்கள் அவர்களை வழி நடத்துவதற்கு என்ன தேவை? வணங்கறதுக்கு இல்ல, எங்களை வழி நடத்தணும். என்ன செய்யணும்? எங்களை வழி நடத்தணும். அப்ப உன்னை வழி நடத்துறது யார்? யார் உன்னை லீட் பண்றது? இப்ப அவங்க சொல்ற என்ன சொல்றாங்க, எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்னாச்சோ தெரியல, என்னாச்சு உங்களுக்கு தெரியல, அதனால இப்ப அந்த வழிநடத்தல விட்டுவிட்டு எனக்கு இன்னொரு வழிநடத்தல எனக்கு வேணும், எங்களை நடத்துவதற்கு இன்னொரு ஆள் வேணும். அப்படின்னா யார் உன்னை வழி நடத்துவது? ஒரு சரியான நபர் ஒரு வாகனத்தை வைக்கலன்னா அந்த வாகனம் என்ன ஆகும்? குறிப்பா சொல்றேன், வாழ்க்கை நடந்து இன்னொரு சொல்றேன், தோத்து முடிச்ச உடனே நான் டிரைவர் வேலை கத்துக்கணும் போனேன், டிரைவர் வேலை கத்துக்கணும் அப்படின்ட்டு 6 போய் நிற்கிறேன். என்னதுக்கு? லாரிக்கு. வெடிய காலம் ஒரு நாள் சேலத்துக்கு போயிட்டு கிழங்களோடு இறங்கிட்டு வந்துட்டு வெடிய காலம் ஒரு 4 மணி 4 இல்லை 3 மணி இருக்கிறேன் நிற்கிறேன். கட்டணம் மணி 3 to 4 இருக்கிற டைம். சாமி வியாபாரம் கூட்டு வரல, நாங்கள் பெட்ரோல் டீசல் போடுறோம், டீசல் போட்டு அதுபடி ஒரு நாள் வண்டியை ஓட்டம் தெரில, உட்காந்து பார்த்தோம் இல்லை, டிரைவர் சார் ஓட்டுறான்,
அப்படினு குடுதா அம்மா வந்து உட்கார்ந்துட்டான். நான் தெரிஞ்சு மாறி என்ன செஞ்சேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ண, வண்டி கீரை போட்ட, வண்டி போய் நிற்குது. எப்படி போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஏ ஏண்டா ரோடெல்லாம் வண்டி போகுது அப்படி அவன் சொல்றான், எனக்கு தெரியல. ஏக்கது யாரு? ஏக்கக்கூடாத ஒரு நபர் ஒரு மனிதர் ஏக்குவாரானால் நமக்கு பாதிப்ப சொல்றேன். ஒரு ஒரு கிலோமீட்டர் தட்டி தடுமாறி போச்சு. ஒன்னு டு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள புளியாவது ஒரே அடிட்டம் அன்னைக்கே சாக வேண்டிய, அன்னைக்கே ஸ்பாட்ல சாக வேண்டிய ஆளு. அது கத்தர் கிருபி அவன் ஊழியம் செய்யறதுக்கு வேணும்னு அங்கே தபாசு பண்ண வச்சுட்டார். புளிய மரத்தில் முட்டினதுனால தப்பிச்சேன், நானும் தப்பிச்சேன், வண்டியும் தப்பிச்சு வந்த கிழகு பார்த்து வரும். அவனுக்கு ஆறு எலும்பு கிராக்கு. டிரைவர் அடா நான் உட்காந்து அப்படியே உட்காந்துக்கிறேன். ஏ எத்தனையோ வண்டி வந்துச்சு, எத்தனையோ டர்ன் வந்துச்சு, எத்தனையோ புளியா மரம் வந்துச்சு, எத்தனையோ டிரான்ஸ்ஃபரம் வந்துச்சு. டிரைவர் வண்டியில் ஓட்டின வர்ற வரைக்கும் வண்டி கரெக்டாக வந்து சேர்ந்துருந்துச்சு. இயக்கக்கூடாத ஒரு நபர் ஒரு ஆளை இயக்குவார்கள் ஆனால் இப்ப எதை இயக்கணுங்களா? எங்களை நடத்துவதற்கு எங்களை முன் செல்ல தெய்வங்களை ஏற்படுத்து. யாரை ஃபாலோ பண்ற வாழ்க்கையில யார ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிற, யார ஃபாலோ பண்ற, உன்னை இயக்கிறது யாரு? புளிய மரத்தில் போய் தவிர்த்ததுனால கேப்பனோட போச்சு. அன்னைக்கு செலவு 15,000, அதோட முடிஞ்சிச்சு. அன்னைக்கு செலவு 15,000 அன்னையோட முடிஞ்சிச்சு. அதே வண்டி ஒரு டிரான்ஸ்ஃபர் போய் என்ன ஆயிருக்கும்? இயக்க வேண்டிய நபர் சரியா இயக்காத பட்சத்தில் முட்டி மோதி தபாய்க்கிறதும் உண்டு, முட்டி மோதி மொத்தமே அவுட் ஆகிறது உண்டு. உன்னை யார் ஏக்கிறது? உன்னை யார் ஏக்கிறது? நீ ஏன் கிடைக்கிறியோ? உன்னை யார் பா ஏக்கிறது? உனக்கு நீயே ஏக்கிக்கிறது. உனக்கு விட சந்தோஷமா இருக்கலாம் உன்னை சார்ந்தவர்களுக்கு. உன்னை நீயே நடத்தி கொள்ளுவது உனக்கு சந்தோஷமா இருக்கலாம் உன்னை சார்ந்தவர்களுக்கு. மோசே ஏக்க சொல்றான், ஆரோன் சொல்றான், அப்படியா உண்டா? எல்லாம் கொண்டு கொடுத்தான், தெய்வத்தை உண்டாக்கிட்டான். சந்தோஷமா? இது யாருக்கு சந்தோஷம்? கிடைச்சவனுக்கு எல்லாம் சந்தோஷம் இல்லையா? இது ஏறலாம் பார்த்த எத்தனை பேர் இருக்கும் பயங்கர சந்தோஷம். என்னது? ஆ ரைட், நாங்க விரும்பினபடி எங்களை நடத்த கொடுத்து கிடைச்சிட்டா. நாங்க நாங்க விரும்பினபடி, நீ விரும்புறபடி வேணுமா, கத்த நியமிக்கப்படி வேணுமா? அப்படிதான் இருக்கிறியா? நீ நியமிக்கிறபடி வேணுமா, நீ விரும்புகிறபடி வேணுமா, கத்த நியமிக்கிறபடி வேணுமா? கத்த நியமிச்சது யாரு? மோசே. நீ விரும்புறது எது? கண்டுகுட்டி. யாரும் லீட் பண்றது, யாரோட நடத்துறது? அவன் சொல்றான், அவன் இல்லைன்னா இவன் மோச என்னாச்சு தெரியலையே. யாரும் போய் கேட்கணும்? ஆண்டவரே மோசைய தாங்க, அதனால கேட்கணும். மோச இல்லையா, அதை விடு, அடுத்த ஆள் எழுப்பு, எழுப்பிக்கும். உன்னை நடத்துறது யார்? உன்னை லீட் பண்றது யாரு? வாழ்க்கையில் முடிவெடுக்கிறது யாரு? வாழ்க்கை தீர்மானிக்கிறது யாரு? உன்னை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அடி எடுத்து வைக்க சொல்றது யாரு? நடத்தது யார்? உன்னை நடத்த யாராவது இருக்காங்களா? உன்னை நடத்துவதற்கு யாராவது இருக்கிறார்களா? யாருடைய கட்டுப்பாட்டிலாவது இயங்குகிறாயா? யாரோட கண்ட்ரோல் பண்றது? யாரோட சரிபடுத்துறது? யாரோட சீர்படுத்துறது? யாரோட சீர்திருத்துறது? என்ன இருக்காங்களா? உன்னை சீர்திருத்துவதற்கு யாராவது இருக்கிறாங்களா? உன்னை சரிபடுத்த யாராவது இருக்கிறாங்களா? உன்னை நிலைநிறுத்த யாராவது இருக்கிறாங்களா? என்ன வேற போறாங்க? அவன் மோசே போனா போயிட்டு போறான், அடுத்த கடவுளை உருவாக்கு.
உருவாக்கிற கொடுக்கற கொடுப்பா மொத்தம் உருவாகணும் கரு பிடிச்சா நெருப்பட போட்டான் கரு பிடிச்சா கண்டுபிடி உருவாக்கிட்டான் அது என்ன சொல்ல விரும்புறாங்க வாசிக்கலாம் பண்டிகை பலிபடி யாருக்கு கர்த்தருக்கு தானே கர்த்த ஓ வெரி குட் அப்படி செஞ்சு போலாம் இல்ல சொல்லாமா கர்த்த தான் செய்யறாங்க அவங்க செய்யல ஒரு விக்கிரகம் செய்யல செய்தல யாருக்கு கர்த்தருக்கு பண்டிகை சொல்லிட்டாங்களா வாசிக்கலாம் மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு யாருக்கு பலி கர்த்த தானே பலி கர்த்தருக்கு தானே பலி கரெக்ட் தானே தப்பு இல்லையே பாவம் இல்லையே அக்கறம இல்லையே அநியாயம் இல்லையே கர்த்தருக்கு தானே ஓகே சொன்னா பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் கரெக்ட் தானே யாரோட சண்டை கிடையாது எல்லாரோட காம்ப்ரமைஸ் இருக்கிறோம் எல்லாரோட சமாதானம் இருக்கிறோம் சரிதானே இவங்க என்னங்க தப்பு பண்ணாங்க இது தப்பு பண்ணாங்களா அடுத்த வார்த்தை இவன் சந்தோஷம் என்று இவன் எடுக்கிற செயல்கள் அடுத்த வார்த்தை மேல வர ஆரம்பிச்சிருச்சு என்ன ஆரம்பிச்சிச்சு பண்டிகை நாள்ல சந்தோஷம் இருக்கிறது தப்பா பண்டிகை நாள்ல ஜாலியா இருக்கிறது தப்பா பண்டிகை நாள்ல ஜாலியா பேசுறது தப்பா பண்டிகை நாள்ல மாடல் மல்லா உடுத்துறது தப்பா பண்டிகை நாள்ல சந்தோஷமா இன்னைக்கு ஒரு நாள் தானே ஜாலியா இருக்கிறோம் ஜாலியா இருக்கிறது தப்பா உனக்கு ஜாலி மற்றவனுக்கு உனக்கு சந்தோஷம் மற்றவனுக்கு உனக்கு அழகு மற்றவனுக்கு நீ பிளவுஸே போடாது உனக்கு அழகு மற்றவனுக்கு அசிக்கல ஓடி போட திரும்புறது உனக்கு அழகு மற்றவன் அசிக்கல கால் துப்ப மாட்டா உனக்கு அழகா உனக்கு மாடலா கால் துப்ப மாட்டா எதை அழகு ஓடி போட திரும்புறதா பிளவுஸ் போட திரும்புறது அழகா உனக்கு சந்தோஷம் மாடல் மலா உறுத்துறது மற்றவனுக்கு உனக்கு சந்தோஷம் உண்டாக்குமானால் உன்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் அது என்னவா இருக்கணும் சந்தோஷமா இருக்கிற செயல் இருக்குமானா அது பேர் கழிவுறுதல் உனக்கு சந்தோஷம் செய்யற ஒரு காரியம் மற்றவனை வேதனைப்படுத்துமானால் அதுக்கு பேர் களியாட்டு உனக்கு களியாட்டா கழிகூறுதலா உனக்கு இருக்கிற களியாட்டா கழிகூறுதலா எது இருக்கு எது இருக்கு உனக்கு சந்தோஷம் மற்றவன் நெஞ்சு வெடிக்கல மற்ற ஹார்ட் அட்டாக வரல தலைய வெடிச்சு போல ஐயோன்னு அடிச்சு அழல ஏன் உனக்கு சந்தோஷம் அது மற்றவனுக்கு இது களியாட்டு என்னை மாத்திர சந்தோஷம் நினைத்து என்னை சூழ்ந்திருக்கிற அத்தனை பேரை நான் வேதனைப்படுத்துவேன்னா எனக்கு அது எந்த செயல்னாலும் சரி அவன் குடிச்சது செய்யறான் நீ குடிக்காத செய்யற அவ்வளவுதான் செயல் ஒண்ணுதான் செயல் ஒண்ணுதானே
எங்க அவன் எழுத்து மேல குடிச்சிட்டு செய்றாங்க நீ குடிக்காத செய்றங்க ரெண்டும் ஒண்ணுதாங்க உனக்கு குடிக்கிற என்ன வித்தியாசம் உனக்கு ஒரு குடிக்காத என்ன வித்தியாசம் இருக்கா அவன ஓவான கத்தறா அவன் பரவாயில்ல மட்டும் எல்லாம் ஏப்படி அழிந்து போறானே தெரியலன்றாங்க ரெண்டு ஒண்ணுதானே நான் செய்யற சின்ன செயலான சரி பெரிய செயலான சரி என்னை மாற்றம் அல்ல என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் சந்தோஷம் உண்டாக்கணும் அதுக்கு பேர் களி கூறுதல் சரிங்க களியாட்டு இப்ப பண்ணகம் சொல்றது மோசே இறங்கி போ வேலை முடியல இறங்கி போ உன் ஜனம் கெடுத்துக்கிட்டாங்கடா சீர்கட்டு போயிட்டாங்க கத்தத்துல பண்டிகை பண்டிகை கத்திருக்கு தானே வழி கத்திருக்கு தானே கத்த சந்தோஷப்பட்டிருக்கல அவர் சொல்றாரு ஜனம் அவங்களை கெடுத்துக்கிட்டோம் இறங்கிப்போம் நடக்க சம்பவம் தெரியும் அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் அப்ப எது களியாட்டு பேசாத அது நிபந்தனை நிபந்தனையா இப்ப சொல்லணும் இப்ப பேசுங்க பேசணும் நல்ல வேலை பாயப்பட்டு உட்காந்துக்கலாம் இங்க பேசுங்க அங்க பேசாதீங்க பேசாதான்றது நம்ம நிபந்தனை கொடுக்கப்பட்ட வழி வழிமுறையா அனிமுறையா உங்கள் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவார்களானால் நீங்க பாக்கியவான் நீங்க யாரு அப்ப ஏன் பாக்கியம் எல்லாம் போயிட்டோம் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு நான் விடல விட்டதுனாக்க நான் பெரிய ஆயிட்டு புரியலையோ புரியுதா புரியலையா சில விஷயம் புரியாது சில சில செய்யாது அது சிலது புரியாது புரியாது புரியாத மாதிரி இருந்ததுனால நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படியா அப்படியா சொன்னாங்க எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லி ஈஸியா இல்லையா சரி அப்படியே நீ மாத்திரம் மேல பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கு அனுமதிச்சிருப்பா நீ யாரை மாறிட்டுப்ப பெரிய ஆளா மாறிட்டுப்ப அப்ப ஏன் சின்னாளாக்கற பொய்யான குற்றச்சாட்டை இவன் சுமத்துறதுக்கு அவன் வாய திறந்த உடனே வாயை அடிக்கிறான் வாயை முடிக்கணும் போச்சு என்ன போச்சு முழுக்கடைகளை பாய்க்கமெல்லாம் போயிட்டு இப்படி தெரிந்தாக்க ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து தலைக்கு 100 ரூபா கொடுத்து நிறைய குற்றச்சாட்டு மேல வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்கலாமா தலைக்கு 100 ரூபா கொடுத்து நிறைய குற்றச்சாட்டு மேல வைக்கணும் அதனால தான் நீ 100 நீ சொல்லு நீ 100 நீ சொல்லு அப்படியா அப்படியா காசு கூட சொல்ல வைக்கலாமா சொல்ல வைக்கலாமா பொய்யான குற்றச்சாட்டை நான் அவர்களுக்கு விதித்த வழி இதை விட்டு என்ன செய்யலாம் சீக்கிரமாய் விலகினார்கள் கல்யாணம் என்ன சொல்லலாம் கர்த்தர் விதிச்ச வழியை விட்டுட்டு எனக்கு சந்தோஷம் என்று நானா நினைத்துக் கொண்டு நான் செய்கிற அத்தனை செயல்களும் கல்யாணம் உன் சந்தோஷத்துக்கு கத்த வழிய வச்சிருக்கிறான் உன் நிம்மதிக்கு கத்த வழிய வச்சிருக்கிறான் கர்த்தர் உன் சந்தோஷத்துக்கென்று நியமித்த பாதையை விட்டு விட்டு நீ சந்தோஷம் என்று எடுத்துக்கொண்டு ஒரு பாதையில் பயணிப்பாயானால் அந்த பாதையில பயணிக்கிற பயணத்துக்கு பெயர் தான் களியாட்டு அப்ப நம்ம சந்தோஷம் தேவ நிபந்தனைக்கு உட்பட்டதா இருக்கிறமே தவிர தேவ நிபந்தனையை தாண்டினதாக இருக்குமானால் அதுக்கு பெயர் களியாட்டு சீக்கிரமா இறங்கி போவோம் நான் விதித்த வழிய அவங்க என்ன பண்ணாங்க விட்டு சீக்கிரமாய் விலகிட்டாங்க அப்ப நம்ம சந்தோஷத்துக்கும் நம்ம நன்மதிக்கும் நம்ம மகிழ்ச்சிக்கும் கர்த்தர் வழிவாசலை வச்சிருக்கிறார் அந்த அடிப்படையில நமக்கு சந்தோஷம் கிடைக்குமானால் அது நியாயமான சந்தோஷம் அது சரியான சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அதை தாண்டி நான் சந்தோஷம் நினைச்சிட்டு அந்த விதியை மீறி அந்த விதியை மாறி நான் ஒரு ட்ராக்ல பயணிச்சு இதுதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லுவேன்னா அந்த சந்தோஷம் சந்தோஷம் அல்ல அதுக்கு பெயர் களியாட்டு அவங்க சீக்கிரமா கெடுத்துட்டாங்க அந்த கெடுத்துக்கொண்ட நிமித்தமா இந்த களியாட்டு அவனை எங்க கொண்டு படிச்சு தெரியுமா வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல
ஆண்டவரே என்னை மாற்றுமல்ல என்ன சார்ந்தவர்களையும் அது சந்தோஷப்படுத்துமானால் அப்படிப்பட்ட செயலை செய்வதற்கு இன்னைக்கு அர்ப்பணிக்கன்னு சொல்லி அர்ப்பணித்துமானால் இந்த கலியற்ற நம்மை விட்டு நீக்கி கழிபூர்தல் நமக்கு தந்து நம்மளை ஆசிர்வதிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். உடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த களி அந்த களியாட்டு எங்களை விட்டு நீங்கி எங்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரே எங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களை உண்டாக்கின தேவனுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செயலை மாத்திரமே செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதை செய்வதற்கு கிருபைகளை தந்து எங்களை வழி நடத்தி எங்களை காத்துக்கொண்டு அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இன்று முதல் உங்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் இன்று முதல் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும் என்று ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.